இந்த ஆண்டினுடைய இறுதிக்குள்ளாக வந்திருக்கிறோம். இந்த ஆண்டினுடைய இறுதிக்குள்ளாக வந்திருக்கிறோம் என்பதை விட ஒரு புதிய ஆண்டினுடைய தொடக்கத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். புதிய ஆண்டு மாத்திரமல்ல, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டுகளை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆண்டினுடைய இந்த கடைசி காலை ஆராதனையில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தர் ஒரு அருமையான வேத பகுதியை காண்பித்தார். இதுவே உங்கள் இலக்கு. திஸ் இஸ் யுவர் கோல். திஸ் இஸ் யுவர் கோல். பிரியமானவர்களே, 1 பேதுரு 3:8 22 மட்டுமாக இன்றைக்கு நாம் கவனிக்கப் போகிறோம். அதிலிருந்து 12 குறிப்புகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். நீங்கள் உங்கள் பேனா, உங்களுடைய நோட்புக் எல்லாம் ரெடியாக, குறிப்பேடுகளெல்லாம் ரெடியாக வச்சுருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். குறிப்புகளை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். திஸ் மஸ்ட் பி அவர் லக். திஸ் மஸ்ட் பி அவர் லக். இதுதான் நம்முடைய லக்கு. 8 வாசியுங்கள். மேலும் நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களும், இரக்கம் உள்ளவர்களும், சகோதர சிநேகவர்களும், மன உருக்கம் உள்ளவர்களும், இணக்கம் உள்ளவர்களுமாயிருந்து. போது பிரியமானவர்களே, இங்கே ஒரு அருமையான சின்ன வார்த்தை இருக்கிறது. மேலும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த மேலும் என்ற வார்த்தை கிரேக்க மொழியில் ரொம்ப அருமையான பொருளுடைய வார்த்தை. மேலும் அப்படி என்றல்ல, அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஆங்கிலத்தில் கடைசியாக என்று இருக்கும், அது கடைசியாக லாஸ்ட் அந்த பொருளும் கிடையாது. இது ரொம்ப வித்தியாசமான ஒரு சொல். இந்த மேலும் என்று சொன்னது செட் அவுட் கோல், உன்னுடைய லக்கு, உன்னுடைய முடிவு. இது கடைசி என்றல்ல, இதாங்க உன்னுடைய முடிவாக இருக்கணும். அந்த கிரேக்க சொல்லுக்கு ஆங்கிலத்தில் சொன்னால் டெர்மினேட்டிங் பாயிண்ட். டெர்மினேட்டிங் பாயிண்ட். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு எண்ட் பாயிண்ட். இப்போ ஒரு 100 மீட்டர் டேஷ் ஓடுறோம், 100 மீட்டர் டேஷ் ஓடுறோம், அந்த ஸ்டாப் லைன் அதான் உன்னுடைய லக்கு. அந்த லைனை போய் அடையணும், அதான் உன்னுடைய லக்கு. உனக்கு ஒரு எய்ம் இருக்குது. அப்போ நம்ம இந்த புதிய ஆண்டுக்குள்ளேயானாலும் சரி, எதிர்காலமானாலும் சரி, பிரியமானவர்கள் நமக்கு என்ற வேதத்தில் பேதர் ஒரு லக்கு, இதான் உனக்கு லக்கு அப்படின்னு சொல்கிறார். அந்த பகுதியில் இப்போ நம்ம 8 ஒரு 5 காரியங்களை பார்க்குறோம். முதலாவது சொல்கிறாரு, எது உன்னுடைய லக்காக இருக்க வேண்டும், நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். திஸ் இஸ் அவர் லக், திஸ் இஸ் அவர் கோல். நம்ம குடும்பத்தில் எல்லாருக்கும் ஒரு மனம் இருக்கணும், சபையில் எல்லாருக்கும் ஒரு மனம் இருக்கணும், கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளாக எல்லாருக்கு மத்தியிலையும் ஒரு மனம் இருக்கணும். இந்த ஒரு மனம் எப்படி வரும், இந்த ஒரு மனம் எப்படி வரும்? இப்போது கர்மியான தேவனுடைய தாசன் பாஸ்டர் சைமன் ஐயா இருக்கிறாங்க. இப்போ பாஸ்டர் சைமன் ஐயாவுக்கும் எனக்கும் எப்படி ஒரு மனம் வரும்? ரொம்ப எளிது பிரியமானவர்களே. எனக்கும் அவர்களுக்கும் ஒரு மனம் வரணும்னா, இது ஃபிலாசபிக்கலாக தத்துவ ரீதியாக ரொம்ப எளிமையான ஒன்று. அவர்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை, எனக்கு கிறிஸ்துவின் சிந்தை, எங்கள் ரெண்டு பேருக்கும் கிறிஸ்துவின் சிந்தை இருக்குமானால் எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே சிந்தை வந்துவிடும். அவர்களுக்கும் கிறிஸ்துவின் சிந்தை, எனக்கும் கிறிஸ்துவின் சிந்தை, அப்படியானால் ரெண்டு பேருக்கும் ஒரே சிந்தை எளிதாக வந்துவிடும். இப்போ கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனம் வேணும். கணவனுக்கு ஒரு சிந்தை, மனைவிக்கு ஒரு சிந்தை. கணவனுக்கு வந்து ஒரு உலக சிந்தை, மனைவிக்கு ஒரு பொருளாதார சிந்தை என்றால் அவர்களுக்குள்ள ஒரு மனம் வராது. செல்லவெல்ல அனன்யா சப்பிரால் போல் ரெண்டு பேருக்குமே உலக சிந்தையாக இருக்கும். அந்த ஒரு மனம் அல்ல. கணவனுக்கு கிறிஸ்துவனுடைய சிந்தை, மனைவிக்கு கிறிஸ்துவனுடைய சிந்தை, ரெண்டு பேரும் ஒரு மனப்பட்டவர்களாகி விடுவார். பிரியமானவர்கள், நீங்கள் இருவராகிறாமல் ஒருவராக இருங்கள் என்று சொன்னால், வெறுமனே உடலுறவு கொள்வதனாலே கணவன் மனைவி ஒருவராக முடியாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, வேசியோடு கூட உடலுறவு கொள்ளுகிறோம், வேசியோடு கூட ஒரே சரீரமாக இருக்கிறோம். அப்போ ஒரு கணவனும் மனைவியும் ஒன்றாக வேண்டும் என்றால் அவங்க ஆவியில் ஒன்றாக வேண்டும், ஆத்மாவில், சிந்தையில், மனதில், இருதயத்தில் ஒன்றாக வேண்டும். அப்போ தானாகவே பேச்சில் ஒன்றாக விட, கணவனுடைய பேச்சு ஒரு மாதிரி, மனைவியுடைய பேச்சு ஒரு மாதிரி அல்ல, ரெண்டு பேரும் பேச்சில் ஒருமனப்பட்டு விடுவார்கள். ஆவியில் ஒரு மனம், அது ஆத்மாவில் ஒரு மனம். பிரியமானவர்களே, சரீரத்தில் ஒரே சரீரமாக இணைவது, அது ரெண்டு பேரும்
ஒன்றாவது வெறும் சரீரத்தில் இணைவதாக மாத்திரமல்ல, அவளுடைய ஆவி ஆத்மா சரீரம் இணையும் போதுதான் அவள் இருவராய் இல்லாமல் ஒருவராய் இருக்கிற ஒன்றையே சிந்தித்து ஒன்றை அகிலும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் ஒன்றையே சிந்தித்து ஏக மனதுள்ளவர்களாய். இப்படியெல்லாம் வேதத்தில் பல வசனம் இருக்குது. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் ஒரு மனம், பெற்றோருடைய மனம் வேறு மாதிரி, பிள்ளைகளுடைய மனம் வேறு மாதிரி இல்லை, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் ஒரு மனம். அப்போ தேவனை என்ன செய்யணும், நம்ம ஒரு மனம் உள்ளவர்களாக மாற்றணும். அது சிம்பிள் ஃபார்மெல்லாம் திரும்ப சொல்கிறேன், பெற்றோருக்கு கிறிஸ்துவனுடைய சிந்தை, பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவனுடைய சிந்தை, அந்த குடும்பத்தில் ஒரு மனம் வந்துவிடும். அப்போ நம்முடைய கோல் அதுதான். மேலும் மேலும் என்று சொன்னால் இதுதான் உங்களுடைய லெக். நீங்கள் ஒரு மனம் உள்ளவர்களாக இருந்து பிரியமானவர்கள் ஒரு மனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கு. அந்த இரக்கம் என்ற சொல் மூல மொழியில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாத ஆங்கிலத்தில் ஹேவிங் கம்பேஷன் ஒன் ஆஃப் அனதர் என்று இருக்குது, மனதுருக்கம் என்று. அது இரக்கம் உள்ளவர்கள் மனதுருக்கம் உள்ளவர்கள் என்பதை விட பிரியமானவர்களே ஒருவருடைய பார்வையில் அவர்களை பார்ப்பது. இப்போ மனைவியுடைய பிரச்சனையை மனைவியுடைய பார்வையில் பார்ப்பது, கணவனுடைய பிரச்சனையை கணவனுடைய பார்வையில் பார்ப்பது, பிள்ளைகளுடைய பிரச்சனையை அந்த பிள்ளைகளுடைய பார்வையில் பார்ப்பது. வெறுமனே இரக்கம் என்பதல்ல, வெறுமனே சிம்பத்தி என்றல்ல, அங்கே சொல்லப்பட்ட சொல் எம்பதி, சீயிங் அதர்ஸ் ப்ராப்ளம் த்ரூ தேர் ஐஸ். அவங்க பார்வையில் அவங்களுக்கு அந்த பிரச்சனை எப்படி இருக்குது, அவங்க அந்த பிரச்சனை எப்படி பார்க்குறாங்க என்று பார்ப்பது தான் அங்கே இரக்கம் என்று சொல்லப்பட்டிருக்குது. பிரியமானவர்களே, இதே சொல் நம்ம யாக்கோபில் கூட பார்ப்போம், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்து. அது வந்து மற்றவங்களை அவங்க பார்வையினால் பார்த்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. நான் பொதுவாக இந்த எடுத்துக்காட்டை முன்பும் சொல்லியிருக்கிறேன், இப்போதும் நான் சொல்கிறேன். ஒரு நல்ல கணவன் மனைவி பிரியமானவர்களை நல்ல கர்த்தருடைய பிள்ளைங்க, அவங்க வேலை செய்கிறாங்க, அந்த அம்மா வீட்டில் இருக்கிறாங்க, காலையிலேயே ஹஸ்பண்டுக்கு எந்திரிச்சு அவங்க நல்லா பிரேக்ஃபாஸ்ட்லாம் செய்து கொடுத்து லஞ்ச் கட்டி கொடுத்து வேலைக்கு அனுப்புகிறாங்க. அவரும் வாங்கிட்டு அவசர அவசரமாக வேலைக்கு போகிறாரு. அவர் வேலைக்கு போன பிறகு இந்த அம்மா பிரேக்ஃபாஸ்ட்லாம் முன்னாலே செய்தாச்சு, அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வீட்டெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு 10-10 மணி நல்லா ஜெபிக்கிற சிஸ்டர் வீட்டில் உட்காந்து தனியாக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பக்கம் பக்கத்தில் யாரும் தெரியாது, புதுசாக அந்த ஊருக்கு போயிருக்கிறாங்க, நல்லா உட்காந்து ஜெபம் பண்ணுறாங்க. மதியானம் லஞ்சு காலையிலே செய்தாச்சு, அந்த லஞ்சை கொஞ்சம் எடுத்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. 4 மணிக்கு எழுந்திரிச்சு மற்ற வேலைகள்லாம் பார்த்துட்டு கணவன் வர்றதுக்குள்ளே நல்லா நீட்டாகிடுவோம் அப்படின்னு சொல்லி குளிச்சு குளித்து ட்ரெஸ் பண்ணி நீட்டாக கணவனுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அவர் ஒரு 7 மணிக்கு வருவார்னு தெரியும், இவங்க 6 மணிலேருந்தே இப்போ வந்துடுவார், வந்துடுவார், ஏன்னா காலையிலேருந்து இந்த வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறாங்க. வந்துடுவார் வந்துடுவார்னு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. இவர் காலையில் வேலைக்கு போனார், கொஞ்சம் லேட் ஆச்சு. போனோடனே அங்கே டீம் லீடர் கேட்டார், எங்கே லேட்டுன்னார், லேட் ஆகிடுச்சு சார். இப்போ ஏன்பா லேட்டு, லேட் ஆகிடுச்சு சார், அப்பப்போ வேலையை பாரு. காலையிலே பிரச்சனையோடு ஆரம்பிச்சது, டார்கெட்டை ரீச் பண்ணணும், நிறைய கிளையன்ஸுக்கு ஃபோனுக்கு மேலே ஃபோன் பேசுகிறார், ஃபோன் பேசி பேசி அலஸ்தி போச்சு. அதில் செலவன் வள்ளு வள்ளுன்னு விழுறான், செலவன் சல்லு சல்லுன்னு விழுறான், எல்லாத்தையும் சமாளிக்கணும். இந்த சம்பளத்துக்காக இவன்கிட்டலாம் பேச்சு வாங்கணுமா அப்படின்னு மனசுக்குள்ளே திட்டிக்கிறாரு. எஸ் சார், எஸ் சார், எஸ் சார்னு சொல்லி நிறைய கிளையன்ஸ் எல்லாம் கான்டாக்ட் பண்ணுறாரு. பிரியமான சிலரை போய் பார்க்குறாரு, பேசி பேசி அலுத்து போயிடுறாரு. 6-6:30 வீட்டுக்கு போகலாம், வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பெறப்படுற நேரம் பார்த்து அவங்க டீம் லீடர் சொல்கிறார், மேனேஜர் சொல்கிறாரு, சார் ஒரு இம்பார்ட்டண்ட் டிஸ்கஷன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கிறார். ஐயோ எஸ்வே, நண்டா அப்படி ஒரு பனிஷ்மெண்ட்டு, ஆனால் ஒன்றும் சொல்ல முடியல வெளியே, எஸ் சார், எஸ் சார்னு உட்கார்றார். அப்போ தான் அவர் காஃபியை குடிக்கிறாரு, ஃபோன் வருது, அந்த ஃபோனில் பேசுகிறார். எப்படியோ இவரோட டிஸ்கஷன் முடிகிறதுக்கு 7:30 நொந்து நூலை, எப்படா வீட்டில் போய் விழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர்றார். இந்த அம்மா காலிலேருந்து தனியாக இருந்துட்டு வெயிட் பண்ணுறாங்க, எப்போ வருவார், எப்போ வருவார், எப்போ வருவார்னு வெயிட் பண்ணுறாங்க. பிரியமலை அவரை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக, ஏங்க லேட்டு அப்படின்னு கேட்டாங்க. ஏங்க லேட்டு, காலையில் ஒரு ஆஃபீஸ் பண்ணாலும் முதல்ல என்ன கேள்வி தான், ஏன் சார் லேட்டு, வீட்டுக்கு வந்தாலும் முதல் கேள்வி என்ன தான், ஏங்க லேட்டு. இவர் கோந்துச்சு,
என் மேனேஜர் பெட்டர் அவனாவது உள்ளே போனப்பறம் ஏன் லேட்டுன்னு கேட்டான், நீ திரள் விட்டு கேட்குறியே அப்படின்னு கத்த ஆரம்பிச்சு. ஏங்க இதுக்கு போய் இப்படி கோபுறான், ஆமாம் என்ன என்னை பற்றி அவன் தெரியும், அந்த அம்மா என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமா, காலையிலேருந்து ஒரு கைதி மாதிரி இந்த நாலு சுவருக்குள்ளே இருக்கேன், நீங்கள் நல்லா ஊர் சுற்றிட்டு வாரி, ஆனால் ஊராக சுற்றுறேன், நீ தின்னுட்டு தின்னுட்டு தூங்கிக்கிட்டு இருக்கேன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா, ஆமாம் என்ன சும்மா ஃபோனில் நாலு பேர்ட்ட வள வளன்னு பேசுகிறதுக்கு உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறான், நான் என்ன பண்ணுறேன் வீட்டை பிள்ளைங்க வீட்டை கச்சா பட்டா பண்ணுற முடியுமே சண்டை. இப்போ யார் யாரங்க புரிஞ்சிக்கிறது, யார் யாரை புரிஞ்சிக்கிறது, ஆ சொல்லுங்களேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு வர்றான், பகலெல்லாம் உழைச்சிட்டு வர்றான், கொஞ்சம் அந்த அம்மா புரிஞ்சிக்கூடாதா, இல்லை அந்த அம்மா பகலில் இருந்து ஒருத்தர் முகத்தையும் பார்க்காம இந்த ஜெயிலில் இருக்க மாதிரி நாலு சுகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கதே, இவன் அந்த அம்மாவை கொஞ்சம் புரிஞ்சிக்கக்கூடாதா. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவரை ஒருவர் மற்றவருடைய கஷ்டங்களை புரிஞ்சிக்கிறதுனால தான் நிறைய வீட்டில் குழப்பங்க. அங்கே மனது இரக்கம் என்று சொன்னது வெறும் இரக்கம் இல்லை, கம்பேஷன். இப்போது இயேசு வந்து அந்த நாயின் ஒரு விதவையை பார்த்து மனது உருகினார் அப்படின்னா எப்படிங்க அந்த மனசு உருகிட்டு நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு முக்கிய மனையை சொல்கிறது பேர் மன உருக்கம் இல்லை. அந்த அம்மா எப்படி ஃபீல் பண்ணுறாங்களோ அதே போல் தேவன் இயேசு ஃபீல் பண்ணுறாரு, அவருடைய மனம் உருக ஆரம்பிச்சது. ஒரு குஷ்டரோகியை பார்க்குறாரு, அந்த குஷ்டரோகி எப்படிலாம் வேதனைப்படுவான், அவனை சமுதாயம் ஒதுக்கி வைக்கும்போது அவன் மனநிலை எப்படி இருக்கும், அந்த மனநிலையை அவனுடைய பார்வையில் பார்க்குறாரு, அவருடைய மனம் உருக ஆரம்பிக்குது. ஆங்கிலத்தில் கம்பேஷன் என்று சொன்னால் அவங்க பேஷனோடு அவங்களுடைய பாரத்தோடு அவங்களுடைய வேதனையோடு ஒன்றிப்பதுக்கு பேர் தான் கம்பேஷன். அந்த பேஷனோடு கூட நம்ம இணைகிறோம். பிரியமானவர்களே, கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா அவர் வீட்டுக்கு வர்றாரு, டயர்டாக வர்றாரு, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஒரு லைம் ஜூஸ், லைம் ஜூஸ் வேணாங்க ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா எவ்வளவோ அவருக்கு அப்படியே ரிலாக்ஸிங்காக இருக்கும். அவன் வந்த உடனே சரி ஆஃபீஸில் விட்டு ரெண்டு வார்த்தை பேச மாட்டோமா, மனைவிட்டு ரெண்டு வார்த்தை பேசுனேன் என்ன அந்த டயர்ட் என்னம்மா சாப்பிட்டியா. பிரியமானவர்களே, அவர் வரும்போதே வாங்குங்க வாங்குங்க, நிறைய வீட்டில் வாங்கலாம் கேட்க மாட்டாங்க, பெல் அடிச்சதுன்னா போய் கதவை திறப்பாங்க, திறந்துட்டு பேசாமல் வருவாங்க, திறந்த வீட்டுக்குள்ளே நுழையிறது மாதிரி அது பின்னாலே நுழையணும். ஒரு வாங்கங்கிற வேட்டை சொல்லவே மாட்டாங்க, கேட்டால் அவர் வீடு நான் வாங்கன்னு சொல்லணுமா, வாங்கன்னு சொன்னால் தான் அவர் வருவார், வேறு யாராவது வந்துட்டா வாங்க 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 வாங்கி வாங்கியே நமக்கு செலவு நிறையா போச்சு, உடனே வாங்க வாங்க வாங்கம்மா இது அவர் வீடு நான் கேட்கணுமா அப்படிமா. அதே மாதிரி அவரும் சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டார், அங்கே வயசான ஒரு கிழவி ஒரு அம்மா இருக்கும், எம்மா சாப்பிட்டியாம்பார். மனைவி பார்த்து ஏங்க உங்கள் வைஃப்ட சாப்பிட்டியான்னு கேட்டான்னு, ஏன் அவள் தானே பொங்கி வச்சா சாப்பிட மாட்டாளா, இவரும் உங்களை சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டார், அவங்களும் வாங்க 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 வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த பையன் கொஞ்சம் வாங்கிறது அவ்வளோ களைப்பாக வந்திருக்காருல, பையன் வாங்கினோடனே களைப்பெல்லாம் போயிடுமா, அப்படி இல்லை அது எவ்வளோ பெரிய விடுதலையை கொடுங்க. அவர் உடனே எதோ சொல்ல ஆரம்பிக்க போலம் போல இதை குடிங்க, நாங்கள் ஒரு டம்ளர் தண்ணி லைம் ஜூஸ் வேண்டாங்க தண்ணிங்க, அந்த கலாச்சாரம்லாம் இப்போ போயிடுச்சுங்க, முந்தியெல்லாம் யாராவது வீட்டுக்கு வந்தால் உடனே டம்ளர் தண்ணி கொடுப்பாங்க, இப்போ அங்கே நம்ம சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்தோம் பெல் அடித்தோம்னா கதவை திறக்க வர்றதுக்கு, அதுக்குள்ளே அந்த சீரியலை போய் பார்க்கணும், அதனால் இவங்களுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க இப்போல்லாம் வேலை முடியாதுங்க, வேணால் அவர் கோரி குடிச்சிக்க வேண்டியதுதான், இதுக்கு போட்டு யாரும் கொண்டு கொடுக்கணுமா. பெரியமானவர்களை கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இவரும் ஒரு வார்த்தை என்ன சாப்பிட்டியாமா, ஒரு வார்த்தை கேட்டால் ஒன்றும் குறைஞ்சி போட மாட்டார். நம்ம இப்படி மற்றவங்க அவன் இன்றைக்கி முழுசும் யார்ட்டையும் பேசாமல் இருக்கா, ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்து பேசிட்டு போகணும், இன்றைக்கி ஆஃபீஸில் டிஸ்கஷன்னா கூட ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து பேச மாட்டோம், அவர் ரெண்டு நிமிஷம் பேசுனா என்ன குறைஞ்சி போயிடுவோம். பிரியமானவர்களே, இந்த வருஷத்தின் இறுதியில் லெட் திஸ் பி யுவர் கோல், ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அதர்ஸ் ப்ராப்ளம் இன் தேர் பர்செப்ஷன், அவங்க பார்வையில் அவங்க பிரச்சனையை நான் புரிந்து கொள்ளணும். இப்போ அப்பாவுக்கு வருமானம் இல்லை, அம்மாவுக்கு வருமானம் இல்லை, வீடு ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் போயிட்டுருக்குது, இல்லை ஏதோ எதிர்பாராத செலவு வந்துச்சு, எனக்கு புது வருஷத்துக்கு துணி வேணும், எனக்கு கண்டிப்பாக துணி வேணும், எல்லோரும் புது வருஷத்துக்கு துணி வாங்குகிறாங்க, எனக்கு கண்டிப்பாக நியூ இயருக்கு துணி வேணும், எனக்கு பர்த்டேக்கு துணி வேணும், அந்த பிள்ளையால் பெற்றோரை புரிந்து கொள்ள முடியவில்லை, அந்த பிள்ளையால் எனக்கு துணி வேணும் அப்படின்னு அந்த பிள்ளை அழுது. பிரியமானவர்களை ஒருத்தங்களுக்கு ரொம்ப பெருமையாக சொன்னாங்க, அவங்களுக்கு அந்த வருஷத்தில் மாத்திரம் 364 பட்டுப்புடவை, ஒரே ஒரு வேதனை ஒரு பட்டுப்புடவை குறைஞ்சி போச்சு. 365 பட்டுப்புடவைக்கு போல எத்தனை பட்டுப்புடவை தான் வந்திருக்குது,
64 பட்டுப்புடவை தான் வந்திருக்குது, எனக்கு ஒரு பட்டுப்புடவை வரலையே அப்படின்னு சொல்லி வேதனை. பிரியமானிலே அநேக பொருள்கள் நம்ம இப்படிப்பட்ட ஒரு பெரிய புழையை செய்கிறோம், நம்மால் முடிய மாட்டேங்க, அவங்களுக்கு முடியுமா முடியலையா. அதே போல் சில பெற்றோரால் பிள்ளைகளை புரிந்து கொள்ள முடியலை, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட மாட்டாங்க. கேட்டால் சொல்ல கேட்டால் அப்பா சொன்னார்னு போய் சொல்லிவிடுறேன். போய் லார்ட் மேயர் ஆஃப் லண்டனா, இவர் சொன்னோன்னா எங்கள் ஸ்கூலில் கேட்கணுமா, நான் அப்பா சொன்னேன்னு சொல், அது அப்பா தான் போய் சொல்கிறது. அந்த பிள்ளை எவ்வளோ வைக்கப்படுவோம், அந்த டீச்சர் எப்படி திட்டம், உனக்கெல்லாம் ஃபீஸ் கட்ட வைக்கல பிறகு எதுக்கு இங்கே வந்து படிக்கன்னு கேட்பாங்க, அந்த வார்த்தையை அந்த பிள்ளை தானே கேட்கணும், அந்த பிள்ளைக்கு அது எவ்வளோ சங்கடமாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த தகப்பனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பிரியமான என்னால் முடியலை, அவ்வளோதான் ஒரே வார்த்தை, என்னால் முடியலை. என்ன என்ன பண்ண சொல்கிறேன் பிரியமானவர்களே, நம்முடைய இலக்கு என்னென்னா இன்றையிலேருந்து தீர்மானம் பண்ணுங்க, மற்றவர்களை அவர்களுடைய பார்வையிலே நான் பார்க்க பழக வேண்டும். பிரியமானவர்களே, பாஸ்டருக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியணும், பிலீவர்ஸுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியணும். நம்ம ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அந்த பார்வையில் பார்ப்பது தான் அங்கே கம்பேஷன். இல்லாவிட்டால் தமிழில் இரக்கம் என்று சொல்லப்பட்டிருக்குது, அது வெறும் இரக்கம் அல்ல, மற்றவர்களை அவர்களுடைய பார்வையிலே பார்ப்பது. மூன்றாவது லவ்வர்ஸ் பிரதரன், சகோதர ஸ்நேகம். சகோதர ஸ்நேகங்கிறது ரொம்ப வித்தியாசமானதுங்க. பிரியமானவர்களே, முன்பு ஒரு அருமையான நல்ல ஒரு சினிமா வந்துச்சு, பாச மலர், அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் உள்ள ஒரு உறவை காட்டுகிற ஒரு படமாக வந்தது அந்த கால பாசமலர் அப்படின்னு. அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் உள்ளது ஒரு பாசம், கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ளது காதல், ஈராஸ் என்று சொல்லுவாங்க. அண்ணன் தம்பி, அண்ணன் தங்கச்சி, அந்த ஒரு பாசம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கானது. பிரியமானவர்கள், அங்கே மணவாட்டியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, என் மணவாளியே என் சகோதரியே, என் மணவாளியே என் சகோதரியே அப்படின்னு வரும். ஒரு முறை பாஸ்டர் சுந்தரையா சொன்னது எனக்கு நினைவு இருக்கிறது, சில இடங்கள் அதை சரி என்று சொல்லலை. கணவன் மனைவி இடத்துல ஒரு மாதிரி கோவப்படுவான், மனைவி ஒரு ரெண்டு அடி கூட அடிச்சிடுவான், அது சரின்னு சொல்லலை. ஆனால் அவன் தங்கச்சிக்கு ஒன்று, தங்கச்சி அவன் வீட்டுக்காரன் அடிச்சிட்டானே அவன் தங்க மாட்டான், எப்படிறான் என் தங்கச்சி மேலே நீ கை வைப்ப அப்படின்னு சொல்லி வெகுண்டு எழுவான். இவன் தங்கச்சி அடிச்சிருக்க மாட்டான், இவன் மனைவியை அடிப்பான். ஆனால் அவன் மனைவி, அவன் தங்கச்சி அவன் புருஷன் அடிச்சுக்கிட்டா தாங்க மாட்டான். அந்த இதுக்கு தான் அந்த பாச ஈர்ப்பு. பிரியமானவர், இந்த சகோதர ஸ்நேகம் என்பது கணவன் மனைவி அவங்களுக்குள்ளாக உள்ள காதல் அன்பு அதை காட்டிலும் ஒரு பெரிய ஈர்ப்பு. அந்த சகோதர ஸ்நேகம் கணவன் மனைவிக்குள்ளே வரணும். கணவன் மனைவியை பிரியமானவர்களே வெறும் மனவாளியாக, தன்னுடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்றுகிறவளாக, தனக்கு துணி துவைக்கிறவளாக, தனக்கு சமைத்து போடுகிறவளாக அல்ல, என் சகோதரியே என்று சொல்ல வேண்டும், என் மனவாளியே என் சகோதரியே. பிரியமானவர்களே, சபைக்குள்ளேயும் நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு அண்ணன் தம்பி பங்காள உறவு, ஒரு பாசம், எங்கள் அண்ணன் என் தம்பி என்று உலகத்தில் சொல்லுவது போல இது நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். வெறுமனே சும்மா பிரதர் பிரதர் சிஸ்டர் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறதில்ல, பிற பிரதர் சிஸ்டர் திடீர்னு காதலர்களாக மாறிடுறாங்க, திடீர்னு காதலர்கள் பிரதர் சிஸ்டர் காதலர்கள், பிறகு அவங்க உறவுக்குள்ளே போய்டுறாங்க. என்ன உறவு? கணவன் மனைவி. அது ரொம்ப கேவலமானது. பிரியமானலே சொந்த ஊர தங்கச்சியே கல்யாணம் கட்டுற மாதிரி அது அருவறுப்பானது. அதனால தான் பேதர் மிக ஞானமாக இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், மாயமற்ற சகோதர ஸ்நேகம். வெறும் சகோதர ஸ்நேகம் அல்ல, அந்த சகோதர ஸ்நேகத்திலையும் மாயமால் இருக்கக்கூடாது. உள்ள அருவறுப்பான எண்ணங்களை வைத்துக்கொண்டு பிரதர் சிஸ்டர் இல்லை பிரதர் பிரதர் சிஸ்டர் சிஸ்டர்னு பழகிறதெல்லாம் தவறு. சபைக்குள்ளாக ஒரு மாயமற்ற சகோதர ஸ்நேகம் இருக்கணும். நம்முடைய குடும்பத்திலேயும் அப்படிப்பட்ட ஒரு சகோதர ஸ்நேகம் வரணும். அப்போ நம்முடைய கோல் என்ன? பிரியமானவர்களே, எல்லாரோடு கூட ஒருமனப்பட்டவர்களாக, ஒரு மனதுருக்கம் உள்ளவர்களாக, பிரியமானவர்களே ஒரு சகோதர ஸ்நேகத்தோடு. நான்காவதாக தமிழில் வாசிக்கிறோம், பிரியமானவர்களே இங்கே மனம் உருக்கமுள்ளவர்கள் என்ற சொல் பயன்பட்டிருக்குது, ஆனால் மூல மொழியில் இங்கே தான் அந்த இரக்கம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு, பிட்டி. இந்த இரக்கம் என்பது வேறு ஒன்றும் இல்லைங்க, மற்றவங்க கஷ்டப்படும் போது
அச்சோ அச்சோ அப்படின்னு அச்சச்சோ போடுறதுனால ஒரு பைசா யாருக்கும் லாபம் கிடையாதுங்க. தயவுசெய்து அந்த மாயமால வாழ்க்கையெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் அச்சோ அச்சோ அச்சோன்னு சொல்கிறதுனால அவங்களுக்கு 5 பைசா லாபம் கிடையாது. சில ஏமாளிங்க அதையும் நினச்சி ஐயோ நம்ம மேலே ரொம்ப இறக்கப்படுறாங்களேன்னு நினச்சிருப்பாங்க. இறக்கங்கிறது வாய்ஜாலத்தில் இல்லைங்க. அந்த இறக்கம் என்ற அந்த கிரேக்க சொல்லினுடைய பொருள் கஷ்டப்படுகிறவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவியை செய்வது. அப்படி உதவி செய்யாமல் அச்சோ அச்சோ சொல்கிறதுல பிரயோஜனமே கிடையாதுங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. சிலரும் இந்த மாயமால வார்த்தைகளில் ஏமாந்து போயிடுவாங்க. ஒரு மழை காலத்தில் ஒரு வீட்டில், ஒரு விசுவாசி வீட்டில் ஒழுக்கு, ஒரு ஏழை விசுவாசி வீட்டில் ரொம்ப தண்ணியில் ஒழுகுது. பிரியமானில் அன்றைக்கு சபைக்கு ஒரு அம்மா, ஒரு பாஸ்டர், ஒரு சிஸ்டர் வர்றாங்க. இரவெல்லாம் அவருக்காக பயத்தனப்பட்டிருப்பாங்க, ஜெபிச்சிருப்பாங்க, ஐயோ இந்த மலையில் இப்படி கஷ்டப்படுறாங்களேன்னு. அவரை பார்த்தோன்னே ரெண்டு வார்த்தை ஒன்றும் கேட்கல போயிட்டாங்க. இன்னொருத்தர் அந்த நிலையில், அவங்க வீட்டில் பல லட்சங்கள் வீட்டில் இருக்குது, பேங்க்கில் இருக்குது, வீட்டில் இருக்குது. இந்த பிரதரை பார்த்தா, பிரதர் ராத்திரியெல்லாம் தூங்கலை பிரதர், மலையில் பிள்ளைங்களை வச்சுட்டு என்ன பிரதர் பண்ணீங்க, ஐயோ உங்களை ராத்திரியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன்னு உருகிட்டாங்க. இவங்க உருகிறதை பார்த்து அவரும் உருகிட்டார். ஐயோ அந்த சிஸ்டர் என்னை எவ்வளோ விசாரித்தாங்க. தேவனுடைய பார்வையில் அது மாய்மாலும், தேவனுடைய பார்வையில் அது மாய்மாலும். அன்றைக்கு அந்த வீட்டை ரிப்பேர் பண்ண ஒரு 10,000-10,000 வேணும், உனக்கு ஒரு 2-3 லட்சம் இருக்குது, சரி அவருக்கு ஒரு 10,000 கொடு, அதுக்கு பேர் தான் இறக்கம். ஒருவர் படுகிற கஷ்டத்திலே அவர்களுக்கு உதவி செய்வதற்கு பேர் தான் இறக்குமே ஒழிய, அச்சோ உன்னையே நினச்சி தூங்கிட்டு இருந்தேன், தூங்கினா ஏதாவது தூங்காமல் இருந்தோம், உன்னையே நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஏதோ ஒரு 1,000-10,000 கொடுங்களேன், உங்கள் பலத்துக்கு ஏற்றபடி உதவி செய்யுங்க. அப்போ அந்த இரக்கம் என்ற சொல் மற்றவர்கள் படுகிற கஷ்டத்திலே துன்பத்திலே உங்களால் ஏன்ற மட்டும் அவர்களுக்கு உதவி செய்வது. அங்கே பேதுரு எழுதுவார் 4 அதிகாரத்தில், உங்களுடைய பலனுக்கு மிஞ்சி செய்ய வேண்டாம். உங்கள் பலனுக்கு மிஞ்சி நீங்கள் செய்ய வேண்டாம். உங்களால் எப்படி உதவி செய்ய முடியும்? பிரியமல்ல, சீன பழமொழி ஒன்று உண்டு, சீன பழமொழி ஒன்று உண்டு, பசியாக இருக்கவனுக்கு நீ ஒரு மீன் கொடுத்தால் ஒரு நேரம் ஆகாரம் கொடுப்பாய், அவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தால் ஜீவியகாலம் முழுவதும் ஆகாரம் கொடுப்பாய். அப்போ உதவி செய்யுங்க. ஒரு மீன் கொடுத்தால் ஒரு நேரம் ஆகாரம் கொடுப்பாய், மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தால் அவனுக்கு ஜீவியகாலம் முழுவதும் ஆகாரம் கொடுப்பாய். அப்போ எப்படி உதவி செய்யலாம் என்று பார்த்து உதவி செய்யுங்க. ராமாயணத்தில் ஒரு அருமையான தத்துவம் உண்டு. ராமருக்கு இந்தியாவையும் இலங்கையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம் போடணும். பிரியமானவர்களே, அங்கே அந்த வானர கூட்டங்களெல்லாம் அதுக்கு பெரிய பெரிய கற்களை கொண்டு வந்து கொடுக்கின்றன. இதிகாசமாக இருந்தாலும் அதில் ஒரு நல்ல தத்துவம் இருக்கிறது. அங்கே ஒரு அணில், அந்த அணில் வந்து பெரிய பெரிய பாறையெல்லாம் கொண்டு வர முடியலை, சின்ன சின்ன கூழாங்கல்லை கொண்டு வந்து கொடுத்தது. இது வரலாற்றில் நடந்ததாக நடக்கவில்லையா என்பதை விட அது ஒரு அருமையான தத்துவம். உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற விஷயத்தில் அதுக்கு தான் அங்கே மனதுருக்கம் என்று இருக்கிறது. மூலமொழியில் பிட்டிஃபுல், அது மூலமொழியில் ஆங்கிலத்தில் பிட்டிஃபுல், மூலமொழியில் சிம்பத்தட்டிக். சிம்பத்தட்டிக் என்றால் தயவு செய்து இன்னையோடு விட்டுருங்க, மற்றவங்களை பார்த்து அச்சோ அச்சோ அச்சோன்னு சொல்கிறதுல 5 பைசா யாருக்கும் லாபம் கிடையாது. வெறும் மாயமாலமாக ஒரு வேஷம் போட்டு போகலாம். ஆனால் உங்களுடைய உண்மையான இரக்கம் என்பது கஷ்டப்படுறவங்களுடைய சூழ்நிலையில் உங்களால் முடியுமானால் உங்களால் முடிந்த உதவி செய்வது. நன்மை செய்ய அறிந்திருக்கும்போது, திராணி இருக்கும்போது அதை நீங்கள் செய்யாமல் போவதே பாவம். நீங்கள் கொலை செய்யணும், கொள்ளையடிக்கணும், விபச்சாரம் செய்யணும், வேசித்தனம் செய்யணும், அதுதான் பாவம் என்று நினையாதீங்க. உங்களுக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யாமல் போவதே பாவம். சரி, இருக்கட்டும் பிரியமானவர்கள். அப்போ இது நம்முடைய கோலாக இருக்கணும். நான் அடிக்கடி சொல்கிறேன், கிறிஸ்டியானிட்டிங்கிறது லைஃப் ஸ்டைலுங்க. சும்மா ஆண்டவனுக்கு எதை செய்வார் அதை செய்வார்ல, நீங்கள் என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார், ஆண்டவர் உங்களுக்கு இவ்வளோ பெரிய ரட்சிப்பை, இவ்வளோ பெரிய தான் ரட்சிப்பை கொடுத்துருக்கார், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? எல்லாரோடையும் ஒருமனமாக இருங்க, சபையில் ஒருமனமாக இருங்க, கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் ஒருமனமாக இருங்க, மற்றவர்களுடைய பிரச்சனைகளை அவங்களுடைய பார்வையில் பார்த்து பழகுங்க. உங்களால் ஏன்ற மட்டும் மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க, இரக்கம் பாராட்டுங்க. எல்லாரோடும் கூட ஒரு பிரதர்லி இல்லை, வேறு எந்த ஒரு மாயமற்ற ஒரு சகோதர சிநேகம் உள்ளவர்களாக இருங்க. பிரியமல்ல, 5வது தமிழில் இணக்கம் உள்ளவர்கள் என்று இருக்குது.
அது இணக்கம் உள்ளவர்கள் என்பதை காட்டிலும் பிரியமானவர்களே, நட்பு உணர்வு உள்ளவர்களாக இருங்க. மற்றவங்களோட கூட பேசும்போது ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப், அந்த ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்புங்கிறது வேறு எல்லா ரிலேஷன்ஷிப்பை விட மேலானதுங்க. ஃப்ரெண்ட் டு ஃப்ரெண்ட், நல்லா மனம் விட்டு கணவன்ட சொல்ல முடியாத, மனம் விட்டு மனைவிட்ட சொல்ல முடியாத கூட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிடுவோம். நம்முடைய பிரச்சனைகள், சில காரியங்களை நம்ம அப்பா அம்மாட்ட கேட்கக்கூட சங்கடமாக இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லை எனக்கு இப்படி ஒரு சந்தேகம் இருக்குதுன்னு சொல்லி ஃப்ரெண்டுகிட்ட கேட்டுருவோம். அதனால தான் நாங்கள் சொல்கிற பேரண்ட்ஸ் கூட பிள்ளைகள்கிட்ட ஃப்ரெண்டாக பழகுங்க. பிள்ளைங்க வந்து மனம் விட்டு பேசக்கூடிய நிலையில் பிரியமான உள்ள கட்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது ரொம்ப ஒரு, அது ஒரு மிக வித்தியாசமான ஒரு உணர்வு பிரியமானவர்களே. எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. இன்றைக்கும் என்னுடைய ஸ்கூலில் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்போடு இன்றைக்கும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸோடு எனக்கு இன்றைக்கும் கான்டாக்ட் இருக்குது. என் கூட ஒன்றாப்லேருந்து படித்த சகோதரனோடு கூட இன்றைக்கும் நான் தொடர்பில் இருக்கிறேன். அவர் என்கிட்ட பேசுவார்னு அவர்கிட்ட பேசுவேன், வாட்ஸ்அப் அனுப்புவோம். என்னோடய ஸ்கூலில் படித்த ஒரு 40-50 ஃப்ரெண்ட்ஸுக்கு என் கூட கான்டாக்ட் இருக்குது. பிரியமானவர்களே, நீங்கள்லாம் எப்படி ஃப்ரெண்ட்ஸோடு பேசுவீங்களோ அப்படி தான் அவங்களும் என்கிட்ட பேசுவாங்க. சில கூட இருக்க தம்பி மாட்டை சொல்ல கொஞ்ச நேரம் கண்டுக்காதடான்றேன், ஏன்னா அவங்க பேசுகிறது அப்படி தான் இருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஒரு நட்புணர்வு, நான் நம்ம தம்பிமாரோட பேசும்போதும் கூட இருக்கிற தம்பிமாருக்கு நல்லா தெரியும். நாங்கள் தூர இடங்களுக்கெல்லாம் போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பேசிட்டு போவோம். அவங்களுக்கு நான் கதை சொல்லுவேன், அவங்க சொல்கிற கதையை கேட்டுக்கிட்டு இருப்பேன். நல்லா ஒன்றா சிரித்து மகிழுவோம், ஒன்றா போய் நின்று டீ குடிப்போம். சொன்ன மற்ற எல்லாம் வர வரேன்னு சொல்லிடாதீங்க. பிரியமானவர்களே, நமக்குள்ளே ஒரு நட்புணர்வு இருக்கணும். அது நமக்கு ஒரு இளமையை தருன்னு கூட உளவியல் நிபுணர்கள் சொல்கிறாங்க. இதோ நான் பாஸ்டர், அதனால் உங்கள்டெல்லாம் பேச மாட்டேன், நான் உங்களோட சேர்ந்து டீ குடிக்க மாட்டேன், நான் தள்ளி நின்றுக்குவேன், அப்படிலாம் நான் இவங்களோட இருக்கிறதே இல்லை. பிரியமானவர்களே, நம்ம கத்தர் கொடுத்துருக்கிற ஒரு பொறுப்பு இருக்கும், கத்தர் கொடுத்துருக்கிற ஒரு நிலைமை இருக்கும். ஆனால் எல்லாரோட கூட நம்ம வாழ்க்கையில் நட்புணர்வோடு பழக தெரிய வேண்டும். சரி, சீக்கிரமாக நேரம் கருதி 9வது வசனத்துக்கு போவோம். வாசியுங்கள். தீமைக்கும் தீமையையும், தீமைக்கு தீமையையும், உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல், உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல். அதற்கு 6வது குறிப்பு என்று நாள் இது லெட் இட் பி கோல், இது உங்கள் ரெக்கா இருக்கட்டும். 6வது குறிப்பு, தீமைக்கு தீமை செய்ய நினைக்காதீங்க. தீமைக்கு தீமை ஒருபோதும் முடிவாக. பிரியமல்ல, ஒருத்தர் எனக்கு தீமை செய்கிறாங்க, நான் அவங்களுக்கு தீமை செய்கிறேன் அப்படின்னா அது முடிவாகாது. பிரியமானவர்களே, தீமைக்கு எதிர்த்து நிற்காதீங்க, தீமைக்கு தீமை செய்யாதீங்க. சட்டப்படி இப்போ உதாரணமாக தம்பி ஜேம்ஸ், ஒரு நிமிஷம் வாங்க. இப்போ நான் தம்பி ஜேம்ஸுக்கு ஒரு தீமை செய்கிறேன், ஒரு தீமை செய்கிறேன். தீமை செய்தவுடனே அவர் கோபத்தில் எனக்கு திரும்ப தீமை செய்துடுறார். இப்போ நான் செய்த தீமைக்கு அவர் எனக்கு தீமை செய்துட்டார். இப்போ என் அக்கௌண்ட் செட்டில் ஆகிடுச்சு. நான் அவருக்கு தீமை செய்தேன், அவர் எனக்கு பதிலுக்கு ஒரு தீமை செய்துட்டார், என் அக்கௌண்ட் செட்டில் ஆகிடுச்சு. பிரியமானவர்கள், ஆனால் இப்போ இவர் செய்த தீமைக்கு என்ன ஆகும், இவர் செய்த தீமைக்கு என்ன ஆகும்? உடனே உங்களுக்கு என்ன சொல்ல தோணும், நீங்கள் தீமை செய்தபடினால தான் அவர் தீமை செய்தார். பிரியமானவர்களே, நான் தீமை செய்யும்போது எனக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது நீதிபதியினுடைய, நீதி அரசருடைய கையில் இருக்குது. இவரே எனக்கு தண்டனை கொடுக்க முடியாது, தண்டனை கொடுக்குற அதிகாரம் இவருக்கு கிடையாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ பதிலுக்கு பதில் செய்யாமல், நீ பழி வாங்காமல் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறதுக்கு ஒப்புக்கொடு. நான் அவருக்கு செய்த தீமைக்கு அவர் எனக்கு பதில் செய்வார், அவர் எனக்கு தண்டனை கொடுப்பார். இவர் தண்டனை கொடுக்குற அதிகாரம் இன்றைக்கும் சட்டத்தில் கிடையாது. இப்போ இவரை யாரோ இவரை அடிச்சிட்டாங்கன்னா இவர் திரும்பி அடிக்கிறதுக்கு அதிகாரம் சட்டத்தில் கிடையாது. சட்டத்துக்கு முன்பாக அங்கே இருக்கிற ஒரு நீதி அரசர் தான் எனக்கு தண்டனை கொடுக்கணும். இப்போ நான் செய்த தீமைக்கு இவர் எனக்கு தீமை செய்யும்போது என் அக்கௌண்ட் செட்டில் ஆகிடுச்சு, இவர் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இவர் செய்த தீமைக்கு ஜட்ஜ் சொல்ல, சட்டத்தை உன் கையில் எப்படி எடுக்க முடியும், நீ எப்படி கல்லெறிய முடியும், நீ என்கிட்டலாம் வந்து சொல்லியிருக்கணும், தூக்கி போட்டு உள்ளே வேணை. இது மாத்திர தேங்க்யூ தம்பி. இது மாத்திரமல்ல, இவன் ஒருத்தன் போய் ஒரு அலை கொலை செய்கிறான்,
கொலை செய்த உடனே அவன் பிள்ளை எழும்பி இவனை கொலை செய்கிறான். இவன் அவன் கொலை செய்துட்டான்னு தெரிஞ்சோடனே இவன் பிள்ளைகள்லாம் போய் அவனை கொலை செய்கிறாங்க. உடனே அவன் பிள்ளைகள்லாம் எழும்பி இவன் பிள்ளைகளை கொலை செய்கிறாங்க. இந்த செயின் தொடர்ந்துக்கிட்டே போகுது, நிற்கவே நிற்காது. எப்படி இந்த செயின் பிரேக் ஆகும்? யாரோ ஒருவர் அந்த தீமைக்கு நன்மை செய்தால்தான் அந்த செயின் பிரேக் ஆகும். அது மாத்திரமல்ல, சட்டப்படி ஒரு தப்புக்கு ஒரு தண்டனை தான், ஒரு தப்புக்கு ஒரு தண்டனை தான். இப்போ ஜேம்ஸ் எனக்கு ஒரு தீமை செய்துட்டார்னு வச்சுக்குவோம், அந்த தீமைக்கு நான் பதில் செய்துட்டேன்னா இனி ஜேம்ஸுக்கு தண்டனை கிடையாது, ஏன்னா அவர் செய்த தப்புக்கு நான் பதில் தப்பு செய்துட்டேன். தேவன் அவரை தண்டிக்க முடியாது, ஆனால் ஆண்டவர் அவரை தண்டிக்கட்டும் அப்படின்னு நான் விட்டு கொடுப்பேனே. ஆனால் அவர் செய்த தப்புக்குரிய சரியான தண்டனை எப்படி அவரை தண்டிக்கணுமோ அப்படி ஆண்டவர் அவரை தண்டிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அப்போ பிரியமானவர்கள், இன்றைக்கு ஒரு பாடம் படிச்சுக்கோங்க. யார் என்ன தீமை செய்தாலும் சரி, நீங்கள் பதில் தீமை செய்யாதீங்க, அது சொல்யூஷனே இல்லை. கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், உடன்பிறப்புகள், உடன் ஊழியர்கள், இன்னும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். நம்முடைய கோல், எனக்கு யார் தீமை செஞ்சாலும் நான் திரும்ப தீமை செய்ய மாட்டேன், நான் செஞ்சிட்டேன்னா ஆண்டவர் அவங்கள தண்டிக்க மாட்டார். நான் அதுக்கு பதிலாக நன்மை செய்தால் அவங்க தலையில் அக்கினி தலையிலே குவிப்பது போல் இருக்கும். அவங்க மனம் மாறலன்னா அவங்க செய்த தீமைக்கு என்ன தண்டனை உண்டோ அந்த தண்டனை கண்டிப்பாக பரத்திலிருந்து வரும். பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. அதனால் நீங்கள் தீமை செய்யாமல் இருப்பதே அவங்களுடைய தண்டனைக்கு ஏதுவாக இருக்கு. தண்டிக்க வேண்டும் என்றல்ல, அந்த நீதி உள்ள நியாயாதிபதி எப்படி தண்டிக்கணும் அப்படி தண்டிச்சுக்குவார். நீங்கள் தீமைக்கு தீமை செய்யாதீங்கள். தீமைக்கு தீமை செய்யாமல் ஏழாவது குறிப்பு, உதாசீனத்துக்கு உதாசீனம் பண்ணாதீங்க. இது உதாசீனம் என்றல்ல, மூல மொழியில் உங்களை கடிந்து கொள்ளும்போது, உங்களை வையும்போது, அப்யூசியாக மோசமாக உங்களை திட்டும்போது நீங்கள் பதிலுக்கு அப்படி திட்டாதீங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அதற்காக நம்ம அழைக்கப்படலை. வையப்படும் போது பதில் வையாமலும் அப்படின்னு இயேசுவை பற்றி சொல்லியிருக்கு. அவர் நமக்கு முன்மாதிரியே வைத்து போயிருக்கார். ஆண்டவர் நேற்று என்னோடு கூட தெளிவாக பேசின அந்த குறைகளை நிவர்த்தியாக கேட்கிற கிருபை தந்ததற்குள்ளாக இப்போது போக நேரம் இல்லை. உங்களை வையும்போது நீங்கள் பதிலுக்கு வையாதீங்க. கணவன் ஒரு வார்த்தை சொன்ன, மனைவி ரெண்டு வார்த்தை, உடனே இவன் நாலு வார்த்தை, அப்புறம் அவன் எட்டு வார்த்தை, உடனே கணவன் ரொம்ப கோவிச்சிச்சு, வாய மூடு, அப்புறம் நீங்கள் முதல்ல வாய மூடுங்க, கொஞ்சம் மரியாதையாக சொல்லுவாங்க. ஐய், வாய மூடுங்கிறல, நீங்கள் பேசாதீங்க, விடு, நீங்கள் விடுங்க. இப்போ யார் கடைசியில் விடணுங்கிறக்கு ஒரு அரை மணி நேரம் ஓடுங்க. எப்படியாவது நமக்கு பதில் சொல்லாமல் இருக்கவே முடியாது, எப்படியாவது பதில் சொல்லிடும். ஆனால் இங்கே சொல்கிறேன், அவங்க உதாசீனமாக பேசுகிறாங்களா, உங்களை வயிறாங்களா, நீங்கள் பதில் வையாதீங்க. இது உங்கள் கோல் ஆகிட்டு அவங்க வயிறது வயதுட்டு போட்டோம், நீங்கள் பதிலுக்கு வையாதீங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில் தீர்மானமாக எடுத்துக்கோங்க. பிரியமான உலகத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நேரம் கருதி நான் குறிப்பை சொல்கிறேன். பிரியமல்ல, மிக முக்கியமான குறிப்பு, அவங்க நம்மை வையும்போது பதில் வையக்கூடாது. சிலர் அப்படி தான் வரும். நல்ல வயதில் ஒரு மூத்தவர் ஒருவர் பொய்யா என்னை குற்றம் சாட்டினார், ஒரு வார்த்தை சொன்னார், என்னை ரொம்ப கோவிச்சு, நானும் பதிலுக்கு அதே மாதிரி ஒரு வார்த்தை கொஞ்சம் கூடுதலாக சொல்லிட்டேன். அவர் சொன்ன வார்த்தையை கொஞ்சம் வெயிட்டாக நானும் சொல்லிட்டேன். ஆனால் உடனே சமாதானமே போயிடுச்சு. அவர் தான் சொன்னார், நம்ம ஏன் சொல்லிட்டோமே, அப்படி யார்கிட்டையுமே நான் பேசுனதில்லை. ராத்திரி உடனே அவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பேன், சாரி இந்த மாதிரி உங்களை பேசுனதுக்கு வருத்தப்படுறேன், நான் இந்த சூழ்நிலை தான் நான் பேசிட்டேன் அப்படின்னு. பிரியமானவர்களே, அவர் ரொம்ப வயசானவர். ராத்திரி நான் அனுப்பும்போதே 11:11 இருக்கும், எப்போ பார்ப்பாருன்னு சொல்லி. எப்போ பார்த்துறதில்லைங்க, ராத்திரி எழுந்து பார்க்குறேன், 12:30 அவர்கிட்டருந்து மெசேஜ் வந்திருக்கு, பிரதா தயவுசெய்து என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் உங்களை கோவப்படுத்திட்டேன், தயவுசெய்து என்ன மன்னிச்சுக்கோங்க, அங்கே மாம்சம் செத்து போகுது, பிசாசின் கிரியை அழிந்து போகுது. அவன் அப்படிப்பட்ட ஒரு மனம் நமக்கு இருக்கணுங்க. கணவன் திட்டினா கூட தயவுசெய்து பதிலுக்கு திட்டாதீங்க, நீங்கள் கிறிஸ்டியனே இல்லை, அதுக்காக கணவன் திட்டத்திட்ட கேட்டுட்டு இருக்கணுமா அப்படின்னு இல்லை. மனைவி திட்டினாலும் பிரியமானவர்களை நீங்கள் பதில் சொல்லாமல் இருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவத. ஆஃபீஸில் திட்டுனா தலையெழுத்தேன்னு கேட்டுக்கிறோம், ஏன் நம்ம வீட்டில் கேட்க மாட்டேங்கிறோம்,
வையப்படும்போது பதில் வையாதீங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. பிள்ளைங்க கூட இன்றைக்கு அப்பா அம்மா ஒன்று சொன்னால் ஒன்றே எழுத்து ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் அடிக்கி பயந்து சொல்லாமல் இருப்பாங்க, அவ்வளோதான். மனசுக்குள்ளேயே சொல்லிக்குவாங்க, இல்லை திரும்பி நின்று சொல்லிக்குவாங்க. அந்த சுபாவம் நம்மை விட்டு மாற வேண்டும். அப்போ எல்லோரும் ஒரு மனமாக இருங்க. ஒருவர் பிரச்சனை அவங்க பார்வையில் பாருங்கள். எல்லாருக்குள்ளேயும் ஒரு பிரதர்லி, ஒரு லவ், ஒரு சொக்கார உணர்வு இருக்கட்டும். எங்கள் அண்ணன், எங்கள் தம்பிங்கிற மாதிரி, என் தங்கச்சி, எங்கள் அக்கா அப்படின்னு சொல்கிற மாதிரி உள்ள ஒரு உறவு இருக்கட்டும். பிரியமானங்களே, கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால் ஏந்த உதவியை செய்யுங்க. தீமை செய்யும்போது எதிர்த்து தீமை செய்யாதீங்க. உங்களை யாராவது வையும்போது நீங்கள் பதிலுக்கு வையாதீங்க. அதுக்கு பதிலாக என்ன செய்யணுமா வாசியுங்க. தொடர்ந்து அதற்கு பதிலாக, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். பிரியமல்ல, அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று ஆசீர்வதியுங்கள். எட்டாவது குறிப்பு, நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிக்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படியாக தான் அழைக்கப்பட்டிருக்கோம். நீங்கள் ஆசீர்வதிச்சா தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதியுங்கள். பிரியமானவர்களே, ஆசீர்வதியுங்கள் அப்படின்னா, ஆண்டவரே நீர் அவரை ஆசீர்வதியுங்கள், அங்கே என்ன பண்ணுறதுக்கு, நீங்கள் ஆசீர்வதியுங்கள், ஒருவரை ஆசீர்வதிக்க சொல்லியிருக்க அப்படின்னு, இயேசு நாமத்தில் இவனை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு கையை வச்சு ஆசீர்வதிக்கிறதில்ல. நீங்கள் உங்களுக்கு யார் தீமை செய்தாங்களோ, உங்களை யார் வைதாங்களோ, அவங்களுக்கு பிளஸ்ஸிங்காக இருங்க, அவங்கள ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு வேண்டிய நன்மை என்னங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கஷ்டமே இல்லைங்க, இதாங்க கோலு, இதுதான் லக்கு. எப்படி ஆனாலும் ஓடி பிடிச்சிரும். கற்றுக்கு நம்ம இருபது இருபதை நம்ம கச்சுத்தமான ரெண்டு மணி நாளில் சந்திக்க போகிறோம். இன்னும் எத்தனை ஆண்டுகள் கற்று நம்ம வைத்திருக்கிற அத்தனை ஆண்டுகளும் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கணும்னா மற்றவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கணும். மற்றவர்கள்னால் யாருன்னாங்க, குறிப்பாக தீமை செய்கிறவர்களை, உங்களை வைகிறவர்களை, பிரியமல்ல உங்களை உதாசீனப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்க. சொல்கிறது ரொம்ப எளிதுங்க. கர்த்தர் கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். ஏன்னா கர்த்தர் கொடுத்த கிருபைக்காகவும் நான் கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கிருபை தாங்க இத்தனையோ சூழ்நிலைகளை சொல்ல முடியும். அதில் குறிப்பாக ஒன்று சொல்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் கல்லூரி முடித்த உடனே எனக்கு நல்ல வேலை கிடச்சிச்சு. ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸில் மெக்கானிக்கல் சேசராக ஒரு நல்ல வேலையில் சேர்ந்தேன். கொஞ்ச நாளிலேயே நான் ஆசிரியர் பணிக்கு வந்துட்டேன். என்னுடைய 23rd வயதுலேயே நான் ஆசிரியர் ஆகிட்டேன். சென்னையில் எனக்கு அதிகமான ஃப்ரெண்ட்ஸுன்னு அப்போ கிடையாது. எல்லோரும் என்னோட கூட ஒரு மரியாதையாகி பேசுவாங்க. இப்போ அந்த டீச்சருங்கிற ரிலேஷன்ஷிப், எங்கள் வீட்லேயும் எங்கள் அப்பா அம்மா யாரும் வாடா போடான்லாம் பேசுகிற பழக்கமே எங்கள் வீட்டில் கிடையாது. எங்கள் அப்பா கூட தம்பி வாங்க ராஜா அப்படி தான் பேசுவாங்க. அப்படியே ஒரு சூழ்நிலையில் வளர்ந்தப்போ பெரிய மகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 வயது. அந்த வயதை எட்டும்போது ஒரு தம்பி ரொம்ப கோபத்தில் நீ நான் பேசிட்டார், நீ நான் ஒரு மேலே பேசிட்டார், என்னால் தாங்கவே முடியலை. ஏன்னா யாருமே என்ன அப்படி பேசினதில்லை, பேசக்கூடிய வாய்ப்பு இருந்ததில்லை. ஒருவேளை சில ஃப்ரெண்ட்ஸை சந்திக்கும்போது என்னடா அப்படிலாம் இருக்குன்னு கேட்டிருப்பாங்க. ஆனால் மரியாதை குறைவாக யாரும் பேசணும். அதில் கூட இப்போல்லாம் இந்த மாதிரி ஒரு பாஸ்டர்லாம் ஆன பிற கூட சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் உங்களை ஃப்ரீயாக பேசு அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் நான்லாம் சொல்லாமல் பேச பார்க்குறாங்களே நீன்னு சொல்ல கூச்சப்படுறாங்க. ஆனால் இந்த தம்பி ரொம்ப நீ நான் என்ன செய்வா ஆய்வுன்னு பேசிட்டாரு. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. பிரியமானவர்கள், அந்த கசப்பை மறக்க 2-3 ஆச்சு. ஆண்டவரே அவரை ஆசீர்வதியும் அப்படின்னு ஜெபிக்க எனக்கு போராட்டமாக இருந்துச்சுங்க. ஆனாலும் கிருபையை பற்றி கொண்டு ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஜெபித்து, அப்புறம் ஆசீர்வதியும் ஜெபிக்கிறதில்ல நம்ம அவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். ஒரு நெருக்கத்தில் அவரை சந்திக்க போகிறேன். அவருடைய நெருக்கத்தில் எதுக்காக அதை சொல்ல வரேன், வெறுமே ஆண்டவரை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஜெபிக்க சொல்லலை. ஜெபிங்க, சத்துருக்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. ஆனால் இன்றைக்கு இன்னும் ஒரு ஸ்டெப் நான் உங்களுக்கு மேலே சொல்லித்தரேன். சத்துருக்களுக்காக வேண்டிக் கொள்வதல்ல, சத்துருக்களுக்கு நீங்கள் பிளஸ்ஸிங்காக மாறுங்க. ஏதோ ஒரு வகையில் நன்மை செய்ய தீர்மானம் பண்ணுங்க. ஏதோ ஒரு வகையில் உங்கள் ஒருவேளை உங்களுடைய பேச்சு, உங்களுடைய சந்திப்பு, உங்கள் சிரிப்பு, நீங்கள் உதவி செய்கிற ஏதோ ஒன்று
அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பிரியமானவர்களே, நான் திரும்பவும் சொல்கிறேன், என்ன பொறுத்தவரை கிறிஸ்தவம் என்பது ஒரு வாழ்க்கை முறை. உங்கள் எல்லாருக்காக நாங்கள் சந்தோஷப்படுறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்லுவார், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபைக்கு நீங்கள் பங்குள்ளவர்களானபடியார். நீங்கள் வேறு எங்கேயோ போகாமல் இங்கே வந்திருக்கீங்கன்னு சொன்னால், எனக்கு எங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபைக்கு நீங்கள் பங்குள்ளவர்கள். அதே அதில் உங்களுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்குது. இந்த கிருபை என்ன சொல்லுது? எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை என்ன சொல்லுது? உங்களுக்கு கர்த்தர் கார் தருவார், மோர் தருவார், பங்களா தருவார், அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரில. கண்டிப்பாக தருவார், ஆனால் அதெல்லாம் சொல்ல தெரில. என் கிருபை, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை உங்களுக்கு என்ன சொல்ல தெரியுமா? நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் ஆனபடியால் ஆசீர்வாதிங்க. உங்களுக்கு ஒன்றும் குறைஞ்சி போயிடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. ஜெபம் பண்ணுங்க. உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை, பேச்சு, வார்த்தை, விசாரிப்பு, அன்பு அவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறட்டும். இன்றைக்கு உள்ளத்தின் அடித்தளத்தில் தீர்மானிங்க. ஆண்டவரே, என்னை யார் தீமை செய்கிறார்களோ, யார் என்னை உதாசீனப்படுத்துகிறார்களோ, ஒருவேளை மாமியாராக இருக்கலாம், மருமகளாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், பெற்ற பிள்ளைகளாக இருக்கலாம், யாரை வேணால் இருந்துட்டு போட்டுங்க, என்னை யார் உதாசீனப்படுத்துகிறார்களோ, யார் எனக்கு தீமை செய்கிறார்களோ, அவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கணும். கஷ்டம்னு நினைக்காதீங்க, ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்களானபடியால் ஆசீர்வதிங்க. தயவு செய்து யாரையும் சபிச்சிடாதீங்க. அவன் நாசமாக போட்டும், போகிற வழியிலேயே அவனுக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் வரட்டும், எப்படியாவது அவனுக்கு ஒரு அழிவு வரட்டும், என்ன இப்படிலாம் பேசிட்டாமில்ல, அந்த எண்ணம் வரக்கூடாது. சின்ன வயசில் கூட சில இருக்குங்க, அண்ணன் தங்கச்சி சண்டை போட்டிருப்பாங்க வீட்டில், அவன் தங்கச்சிட்டு ஏதோ கோபமாக பேசிட்டு அப்படி திரும்பும்போது தெரியாமல் அந்த வாசலில் இல்லைங்க இருக்க ஒரு சேரில் தடுக்கிடுவான். தடுக்கணுன்னு இந்த தங்கச்சிக்கு ஒரு சந்தோஷம், வேணும் வேணும், என்னை சொன்ன பற்றியா கத்தர் அடிச்சிட்டாரு, அட பாவமே, அது சின்ன பிள்ளைங்க சொல்லிட்டு போகிறாங்க. நிறைய பேருக்கு நமக்கு யாராவது தீமை செஞ்சால் அவங்களுக்கு ஒரு தீமை நடக்கணும். என்னை கோபப்படுத்தணும், அட்லீஸ்ட் ஒரு நாற்காலிலேயாவது மோதணும், இல்லை அந்த வாசல்லையாவது இடிச்சுக்கணும், பேசணும்ல, வேணும் வேணும் உனக்கு, அதில் ஒரு சந்தோஷம் பாருங்கள். யோசுவத்தை ரொம்ப அருவறுப்பாக இருக்குது, ஆனால் நம்மள அநேகருக்கு அது வந்து நல்லா நிறைய இருக்குது. நம்மை பகைக்கிறவர்கள் கஷ்டப்படுறத பார்த்து நமக்கு ஒரு சந்தோஷம் இல்லை. பிரியமானவர்களே, நம்முடைய அழைப்பு ரொம்ப வித்தியாசமானது. நாம் ஆசீர்வதிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ எல்லாரோடையும் கூட ஒருமனமாக இருக்க முயற்சிங்க. பிரியமானவர்கள், சகோதர ஸ்நேகத்தை காத்துக்கொள்ளுங்க. மற்றவர்கள் அவங்களுடைய பார்வையில் பார்க்கிற ஒரு கிருபை வேணும். பிரியமானவர்களே, மற்றவர்களுக்கு உங்களால் ஏன்ற மட்டும் உதவி செய்யுங்க. தீமைக்கு எதிர்த்து நிற்காதீங்க. உங்களை யாராவது உதாசீனத்தை படுத்தும் போது நீங்கள் பதிலுக்கு உதாசீனப்படுத்தாதீங்க. உங்களால் முடிந்த அளவுக்கு அவர்களுக்காக ஜபிப்பது மாத்திரமல்ல, ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முயற்சியுங்கள். 10-11 வசனம் சேர்த்து வாசியுங்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன், ஜீவனை விரும்பி ஒரு நல்ல லைஃப், ஜீவனை விரும்பின்னு சொன்னால் சந்தோஷமாக, சமாதானமாக, உற்சாகமாக நல்லா வாழணும். உயிரோடு இருக்கணுங்கிறதல்ல, நல்லா லைவ்லியாக இருக்கணும், கலகலன்னு இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், கழிகூறணும், வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கழிகூறணும். அப்படி ஜீவனை விரும்புகிறவர். பிரியமானவர்களே, எனக்கு அப்படி 58-59 அப்படின்னு வரும்போது அடிக்கடி புலம்ப ஆரம்பித்தேன். என்ன புலம்புவேன்? சந்தோஷமாக புலம்புவேன். என்ன புலம்புவேன்? இன்னும் 10 வருஷம், 70 வருஷம் தானே, இன்னொரு 10 வருஷம், மிஞ்சி போனால் இன்னொரு 10-15 வருஷம், மிஞ்சின வருஷமெல்லாம் வெறும் வேதனை, நமக்கும் கஷ்டம் மற்றவங்களுக்கும் கஷ்டம், இன்னொரு 10 வருஷம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஊழியக்கார சொன்னார், ஆனால் நீங்கள் அடிக்கடி அப்படி சொல்லாதீங்க, ஆண்டவர் வச்சிருக்க வரைக்கும் சந்தோஷமாக இருங்கன்னார். என்னமோ சொன்னார்ன்னு விட்டேன். அப்புறம் தொண்ணூறாம் சங்கீதம் படிக்கும்போது மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தினால 80 வருஷம், அது சஞ்சலமும் வருத்தமானதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கழிகூற காலைதோறும் உடைய கிருபையை பெருக பண்ணுங்கிறார். அதுலேருந்து என் ஜபத்தை மாற்றிட்டேங்க. 70, 80, 100, 60 தெரியாது, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும், நல்லா மகிழ்ச்சியாக இருக்கணும். அதுக்கு எவ்வளோ கிருபை வேணுமோ அந்த கிருபையை தாரும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அப்படி ஒரு ஜீவனை விரும்புகிற, உயிரோடு இருக்கணும்னு விரும்புகிறவங்க இல்லை, நல்லா சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை வாசிங்க காண வேண்டும் என்று இருக்கிறவன், ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக இருக்கணும்.
the December 31st, the 12 manikki chellalam joshiyam solluvanga yarin kora sollala periya manarile oru periya watch night service oru edathila nadakku andha uliyakar aangilathile pesurar aangilathile pesumbodhu avar solrar a good time is coming அப்படிங்கிறார். ஒரு குட் டைம் இஸ் கம்மிங், ஒரு நல்ல நேரம் நமக்கு அடுத்த தருகிற வருகிறது அப்படிங்கிறார். மொழிபெயர்க்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது நிறைய பேர் சொல்லுவாங்கங்க. ரெண்டு நாளில் எங்கே பார்த்தாலும் இதே இருக்கும். இந்த வருஷம் ஓ எல்லா கஷ்டமான வருஷமெல்லாம் போகுது, ஒரு நல்ல காலம் வருது அப்படின்னு டிசம்பரில் சொல்லுவாங்க. அப்புறம் திரும்ப அடுத்து அந்த நல்ல காலம் வந்துச்சு ஒன்றுமே தெரில, அடுத்த வருஷம் வரும்போதும் தீமையெல்லாம் போகுது, நல்ல காலம் பிறக்குதும்பாங்க. என்னங்கன்னே எனக்கு புரியலை. அது என்ன 12 மணிக்கு மாத்திரம் நல்ல காலம் பிறக்கும், அப்புறம் திரும்ப கெட்ட காலமாகிடும், அப்புறம் திரும்ப நல்ல காலம் அடுத்த வருஷம் பிறக்குமா? அப்படிலாம் இல்லைங்க. வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூறணும். ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல நாளாக இருக்கணும். பிரியமானவர்களை நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிறவங்க இன்றைக்கு நல்ல நாளாக இருக்கணும், நாளைக்கு நல்ல நாளாக இருக்கணும், டிசம்பர் 31 நல்ல நாளாக இருக்கணும், ஜனவரி 1 நல்ல நாளாக இருக்கணும். டிசம்பர் 31 கெட்ட நாள், ஜனவரி 1 நல்ல நாள் என்று அல்லங்க. நம்ம எல்லாம் நல்ல நாளை காணணும்னு விரும்புகிறோம். எல்லா நாளும் நமக்கு நல்ல நாளாக இருக்கணும். ஒரு நாளாகிலும் நமக்கு அப்பிரியமானவர்களே அது ராகாலம் யமகண்டம்லாம் கிடையாது. எல்லா நாளும் நம்ம கர்த்தர் ஆசீர்வதித்த நல்ல நாட்கள் பிரியமானவர்களே. அப்போ ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் என்ன செய்யணுமா? வாசிங்க. பொல்லாப்புக்கு தன் நாவையும், பொல்லாப்புக்கு தன் நாவையும், கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து, கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து, பொல்லாப்பை விட்டு நீங்கி, பொல்லாப்பை விட்டு நீங்கி, நன்மை செய்து, நன்மை செய்து, சமாதானத்தை தேடி, சமாதானத்தை தேடி, அதை பின்தொடர கடவன், அதை பின்தொடர கடவன். இப்போ பெரிய சென்டென்ஸுக்கு இது ஒன்றுனையும் ஒரு பாயிண்டாக சொன்னால் இது இன்னொரு பிரசங்கமாகிடும். ஆனால் இன்னும் ஒரு முறை வாசத்தில் ரொம்ப முக்கியமான வசனம். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் என்ன செய்யணுமா? பொல்லாப்புக்கு தன் நாவையும், பொல்லாப்புக்கு தன் நாவையும், கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து. சும்மா மனசுக்குள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று மாய்மாலமாக பேசாதபடிக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து, பொல்லாப்பை விட்டு நீங்கி, பொல்லாப்பை விட்டு நீங்கி, நன்மை செய்து, மற்றவங்களுக்கு நன்மை செய்து, சமாதானத்தை தேடி, அதை பின்தொடர கடவன். சமாதானத்தை தேடி, அதை பின்தொடர கடவன். யாவரோடும் சமாதானமாக இருக்க நாடுங்கள். நீங்கள் ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காணணும் அப்படின்னீங்கன்னா எல்லாரோடையும் சமாதானமாக இருங்க. வீட்டில் கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், அண்ணன், தம்பி, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, பணி செய்கிற இடத்துல, சபையில், பிரியமானில் யாவரோடும் சமாதானமாக இருக்க நாடுங்க. அப்போ உங்கள் லைஃப் நல்லா இருக்குங்க. ஆங்கிலத்தில் ஒரு சொற்றொடர் உண்டு, நீ பயணப்படும்போது உன் பக்கத்தில் இருக்கிற நண்பன் ஆனால் பயண நேரம் குறையும். நீ பயணப்படும்போது உன் பக்கத்தில் இருக்கிற நண்பன் ஆனால் பயண நேரம் குறையும். இப்போ நம்ம ஒரு ஃப்ளைட்டில் போகிறோம், பக்கத்தில் இருக்க நமக்கு ஒரு நண்பனாக இருக்கான்னு வச்சுக்கோங்க, வந்துட்டு பேசிக்கிட்டே போவோம், சந்தோஷமாக இருப்போம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவோம். அந்த பயண நேரம் தெரியவே தெரியாது. ஒருவேளை 3 மணி நேரம் ஃப்ளைட்டாக இருக்கும், 3 மணி நேரம் அப்படி போயிடலாம், 4 மணி நேரம் ஃப்ளைட்டாக இருக்கும், அந்த டைம் ஒன்றுமே தெரியாதுங்க. அதுக்கு பக்கத்தில் உள்ளவன் நமக்கு சண்டைக்காரன் இருக்கான் வச்சுக்குவோம், அங்கே ஒரே ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் இருக்கும், நம்ம கை வச்சோன்னு அவன் ஒரு தள்ளு தள்ளுவான், அவன் கை வச்சோன்னே நம்மளால் பொறுக்கவே பொறுக்க அப்படியே நெளிஞ்சு நெளிஞ்சு அவன் கையை கையில் தள்ளி விட்ருவோம். அப்புறம் அவன் அப்போ தான் வெளிஞ்சு பாத்ரூம் போகணுமா, நமக்கு சு சி சா என்ன பெரிய கஷ்டமாக தெரியும், இடிச்சுக்கிட்டு போவான். அப்புறம் போயிட்டு வருவான், சும்மா சும்மா அலைஞ்சிட்டு அவனுக்கு ஏதோ வியாதி பலவீனம், அவன் 2 நேரம் எந்திரிச்சு போவான், உடனே நமக்கு கோபம் வரும். ஐயோ இப்படி ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டார் ஆண்டவர், இயேசுவே இயேசுவே எப்படா அந்த ஃப்ளைட்டு போய் நிற்கும், திடீர்னு நின்ற போது இப்போ நமக்கு வேறு கஷ்டமாக இருக்கும். அவன் கூட உட்காந்துக்கிட்டு இருக்காது, கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள், பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டாக இருக்கான், நல்லா ஒன்று பண்ணுவேன், யாரோ ஒருத்தர் வந்து உட்கார வந்தானே அவளை பார்த்து ஹலோம்பேன், அவனு கட்டாயத்தின் பேரில் எனக்கு ஹலோம்பான், ஒரு சிரிப்பு சிரிப்பேன், அவனும் சிரிப்பான், ஐம் ராபர்ட் சைமன்பேன், அவன் ஏதோ ஒரு பேரை சொல்ல செலவெல்லாம் சொல்கிற பேர் புரியவும் செய்யாது ஹலோ அப்படின்னு, அவரோடையும் எதுவும் என் சாட்சியை சொல்ல ஆரம்பிப்பேன். அப்போ தான் அவன் பாத்ரூம் பண்ணி எழும்புவான், எனக்கு ஒரே சந்தோஷம், சும்மாவே உட்காந்துருக்க நான் எளிமை நிற்பேன், எனக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஆகிப்போச்சு, இல்லைன்னா காலெலாம் மறத்துடும்.
சும்மா எலுமின்னா பைத்தியக்காரன்மா, இது அவனுக்கு இடம் கொடுக்கறதுக்காக எலுமி நின்றுக்குறேன். அப்புறம் உட்காருவேன், அவன் வருவான், உடனே திரும்ப எலுமி நிற்பேன். எனக்கு ஒரு எக்ஸசைஸ். அவனும் தேங்க்யூம்மா, அவன் நாட் அட் ஆல், எனக்கு தானே எக்ஸசைஸு. பிரியமல்ல இந்த பயணம் இன்பமாக இருக்குங்க. கொஞ்சம் நீ யோசித்து பாருங்கள், நீங்கள் மாத்திரம் உண்மையாக லைஃப்பை விரும்புனீங்கன்னா யாவரோடும் சமாதானமாக இருக்க பாருங்கள். உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களோட சமாதானம். பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு அம்மா சாணம்மா, அவங்கள பார்த்தோன்னே, அம்மா எப்படி இருக்கீங்க, அவங்க ஐயா எப்படி இருக்கீங்க, ஒரு சந்தோஷம். அவங்க பெரிய கோடீஸ்வர். இந்த சைடில் ஒருத்தர் சற்று ஊனமானவர், அவர் பார்த்தா என்ன பிரதர் எப்படி இருக்கீங்க, பிஸ்னஸ் எப்படி போகுதுங்க. அவரால் எழும்ப முடியாது, அப்படி எழுமி நின்ன மாதிரி நின்று பேசுவார். எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கும். எனக்கு லெஃப்ட்டும் சரி, எனக்கு ரைட்டும் சரி, என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. நான் பெருமைக்காக சொல்ல, என்னை கற்றுக் கொடுத்த கிருபைக்காக சொல்கிறேன். யாவரோடும் சமாதானமாக இருக்க பாருங்கள். இந்த ஊழியக்காரனோட பேச மாட்டேன், அந்த ஊழியக்காரனோட பேச மாட்டேன், இந்த சிஸ்டரோட பேச மாட்டேன், அந்த சிஸ்டரோட பேச மாட்டேன். ஐயோ பாவமாக இருக்குங்க, உங்களுக்கு வாழவே தெரியலை. நிறைய பேருக்கு அப்படி தாங்க, கேட்டால் சொல்லுவாங்க, என் புருஷன் சரியில்லை, எங்கள் அப்பா சரியில்லை, எங்கள் அப்பா மாத்திரம் என்னை படிக்க வச்சுருந்தா, என் அண்ணன் கூரே கிடையாது, பிள்ளையாது பேயி, பக்கத்து வீட்டுக்காரங்க ஐயோ பிசாசுங்க, எனக்கு என்ன அந்த வீட்டில் மாட்டிக்கிட்டணும். அவங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் சரி கிடையாது, பிள்ளை சரி கிடையாது, அண்ணன் தம்பி சரி கிடையாது, அப்பா சரி கிடையாது, புருஷன் சரி கிடையாது, வேறு ஒன்றும் இல்லைங்க, இவங்க சரி கிடையாது, அவ்வளோதான். இவங்க சரி கிடையாது. இவங்க சரியாக இருந்தால் அப்பா சரியாக இருப்பார், அம்மா சரியாக இருக்கும், பிள்ளைங்க சரியாக இருக்கும், பக்கத்து வீட்டுக்காரங்க சரியாக இருக்கும், சபை சரியாக இருக்கும், விசுவாசிங்க சரியாக இருப்பாங்க. சிலருக்கு எதுவுமே சரி கிடையாதுங்க. அப்போ நீங்கள் எப்படி, நானும் ஒன்றும் கிடையாது ஃபோ அப்படின்றாங்க. இல்லை பெரியம்மா, நீங்கள் ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டுமானால் ஒன்று செய்யுங்க, சமாதானத்தை தேடி அதை பர்சியூ பண்ணுங்க. எப்படியாவது சமாதானமாக இருக்கணும், எப்படியாவது சமாதானமாக இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க. மன்னிப்பு கேட்கணுமா மன்னிங்க, மன்னிக்கணுமா மன்னிங்க. நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யணுமா செய்யுங்க, அவங்கள ஆசீர்வதிக்கணுமா ஆசீர்வதிங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருப்பீங்களானா சமாதானத்தை தேடுங்க, சமாதானத்தை தேடுங்க. மற்றவங்களெல்லாம் குறை சொல்லிகிட்டு இருக்காதிங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் கூட நான் அடிக்கடி சொல்லுவேன், கணவன் நல்லவரா மனைவி நல்லவரா என்றல்ல. இந்த எல்லா வீட்லேயும் வர்ற பிரச்சனை தெரியுமா, மனைவிக்கு ஆசை என் கணவன் தான் வானத்தின் கீழே பூமியின் மேலே ஒரு பர்ஃபெக்ட் ஹஸ்பண்டாக இருக்கணும், என் கணவன் தான் பர்ஃபெக்ட் ஹஸ்பண்டாக இருக்கணும். இவனுக்கு என்ன ஆசைனா என் மனைவி ரொம்ப பர்ஃபெக்ட் மனைவியாக இருக்கணும். மனைவினா என்ன இலக்கணமோ அந்த இலக்கணத்தின்படி என் மனைவி இருக்கணும். இதுக்கு ஆங்கிலத்தில் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு இம்பர்ஃபெக்ட் மேன் எக்ஸ்பெக்ட்ஸ் பர்ஃபெக்ஷன் இன் அன் இம்பர்ஃபெக்ட் உமன். ஒரு இம்பர்ஃபெக்ட் மேன் எக்ஸ்பெக்ட்ஸ் பர்ஃபெக்ஷன் இன் அன் இம்பர்ஃபெக்ட் உமன். அதே மாதிரி ஒரு இம்பர்ஃபெக்ட் உமன் எக்ஸ்பெக்ட்ஸ் பர்ஃபெக்ஷன் இன் அனதர் இம்பர்ஃபெக்ட் மேன். அதனால தான் குழப்பங்க. கொஞ்சம் அவங்க ரியலைஸ் பண்ணி ஐ எம் அன் இம்பர்ஃபெக்ட் உமன், ஹீ இஸ் ஆல்சோ அன் இம்பர்ஃபெக்ட் மேன் அப்படின்னாங்கன்னா வாழ்ந்துருவாங்க. அவன் ஐ எம் அன் இம்பர்ஃபெக்ட் மேன், என் ஒய்ஃப் ஆல்சோ இஸ் அன் இம்பர்ஃபெக்ட் உமன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான்னா சந்தோஷமாக வாழ்ந்துடலாம். நான் எப்படி வேண்டுமானாலும் இருப்பேன், என் ஒய்ஃப் அப்படி பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னாலாம் வாழ்க்கையில் நடக்காது. பெரிய மாணவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் நல்லவர்களாக இருக்கிறனால இன்பம் இல்லைங்க, சமாதானத்தை தேடினால் நீங்கள் ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும், நல்லா வாழ முடியும். வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாம், வெளியே சந்தோஷமாக இருக்கலாம், சபையில் சந்தோஷமாக இருக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவர்கள் யாவரோடும் சமாதானமாக இருக்க நாடுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, 12 வசனம் வாசியுங்கள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள்
அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமா இருக்கிறது. பிரியமான நேரம் கருதி சீக்கிரமாக 13 வசனத்துக்கு கடந்து போவோம். வாசி, நீங்கள் நன்மையை பின்பற்றுவீர்களானால், நீங்கள் நன்மையை பின்பற்றுவீர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களிலே பரிசுத்தம் பண்ணுங்கள். 10 என்னங்க? பிரியமானவர், நம்ம கர்த்தருக்கு முன்பாக பிரியமாக நடப்போம்னா நமக்கு யார் தீமை செய்ய முடியும்? தீமை செய்ய முடியாது. நன்மை செய்து தீங்கு அனுபவிக்கிற ஒன்றும் பயப்படாதீங்க. கர்த்தருக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்கலை. ஏதோ ஒரு காரணத்தினால கர்த்தர் அந்த தீமையை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்தார். அவ்வளோதான். ஏன் அனுமதித்தார், ஏன் இப்படி என் வாழ்க்கையில் நடக்குன்றலாம் சொல்ல முடியாது. அவர் அறியாமல் ஒன்றும் நடக்கலை. அந்த தீமையும் நன்மையாக முடியும். அந்த தீமையும் அவர் நன்மையாக முடிப்பார். ஏதோ ஒரு நோக்கத்தினால அந்த தீமையை அனுபவித்திருக்கிறார், இந்த தீங்கை அனுபவித்திருக்கிறார். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, கர்த்தரை உங்கள் இருதயத்திலே பரிசுத்தம் பண்ணுங்கள். யாரும் நமக்கு தீமை செய்ய முடியாது. அப்போ ஏன் விழுது, ஏன் இப்படி எனக்கு பாடு வருது, எனக்கு ஏன் கஷ்டம் வருது? ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு அனுமதித்திருக்கிறார். முடிவு நன்மையாக இருக்கும். கர்த்தரில் அன்பு உறுகிற எனக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது. அவன் என் கண்ணை தொட்டாமானா, என்னை தொட்டானா, என் கண்ணில் என்னை தொட்டானா, அவன் கர்த்தருடைய கண்மணியை தொடுறான், அவர் பார்த்துக்குவார். ஹலேலூயா, ஹலேலூயா. நான் ஒன்றுக்கும் பயப்படணும்னா ஒருவே ஒன்றும் பண்ண முடியாது. ஆட்சிகள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், என்ன வேணாலும் மாறட்டும். அவர் அனுமதியாமல் ஒன்றாயிலும் நடக்க போகிறதில்லை. கர்த்தர் உங்கள் இருதயத்தில் பரிசுத்தம் பண்ணுங்கள். யார் மேலேயும் கோவப்படாதீங்க, யாரையும் எதிர்த்து நிற்காதீங்க. அவர் அறியாமல் நமக்கு என்ன நடக்க போ நடக்கும். பிரியமானவர்களே, அவர் அறியாமல் ஒரு முடி கூட கீழே விழாதுன்னா முடி விழாமல்லாம் இருக்குது. டெய்லி எவ்வளோ கொட்டுது, முடி கொட்டாமல்லாம் இருக்குது, கொட்டும். ஆனால் அவருக்கு தெரியும் கொட்டுதுன்னு, அவ்வளோதான். அநேக நாங்கள் திருமணமான புதிது, ஒரு நாள் ஒரு குருவி எங்கள் வீட்டில் அப்படி ஃபேனில் அடிபட்டு நிறைந்த கட்டிலில் வந்து விழுந்துச்சு. வெறும் துடிக்குது. அப்படி ஆண்டவரே, இந்த குருவி நிறையா எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு உண்டு, ஆங்கிலேயத்தில் அடிக்கடி போய் சேஃப் இன் தி ஆர்ம்ஸ் ஆஃப் ஜீசஸ், ஹிஸ் ஐஸ் ஆர் ஆன் தி ஸ்பேரோ அண்ட் ஐ நோ ஹி வாட்சஸ் மீ. தமிழ் எனக்கு தெரில. அவருடைய கண்கள் தெரில. ஹிஸ் ஐஸ் ஆர் ஆன் தி ஸ்பேரோ அண்ட் ஐ நோ ஹி வாட்சஸ் மீ. பிரியம் ஐ சேஃப்லி ஐ மீன் தி சாங்ஸ். ஆண்டவர், ஏன் இந்த ஸ்பேரோ நீர் காப்பாற்றலை, இந்த குருவி ஏன் காப்பாற்றலை, இந்த குருவி எங்கே இப்படி வந்து விழுந்தது அப்படிங்கும்போது எனக்கு ஒரு வார்த்தை மனசில் கர்த்தர் என்னோட பேசினார். குருவி விழாதுன்னு சொல்லலை, ஆனால் அவருக்கு தெரியாமல் ஒரு குருவி என்ன செய்யாது, விழாது. அவ்வளோதான், குருவி விழும். அந்த ஒரு குருவி மேலே கூட அவர் கண்ணோக்கமாக இருக்கார். அவர் அறியாமல் ஒரு குருவி கூட விழாது. அந்த விழுற குருவியை பற்றி வேதத்தில் ஒரு இருக்குது. ஒரு இடத்துல ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவின்னு இருக்கும். ஒரு காசுக்கு எத்தனை குருவி? 2 குருவி. இன்னொரு இடத்துல 2 காசுக்கு 5 குருவின்னு இருக்கும். எனக்கு இது ஒரு வேடிக்கையாக இருந்துச்சு. ஒரு இடத்துல என்ன இருக்கு, ஒரு காசுக்கு 2 குருவி, இன்னொரு இடத்துல 2 காசுக்கு 5 குருவி. அப்படின்னா எப்படி வந்துச்சு சொல்லுங்கள், கணக்கில் பிள்ளையா? ஒன்று இலவசம், நம்ம வாங்கி வாங்கி பறிட்டு ஆவடி ஆடி தள்ளுபடி, இப்போ புது வருஷ தள்ளுபடி, 2 வாங்கினால் 1 இலவசம். ஒரு காசுக்கு வாங்கினா 2 குருவி, 2 காசுக்கு வாங்கினா 4 குருவியோடு 1 குருவி போடு குருவி, இலவசமான குருவி. அன்னைக்கு எனக்கு ஒரு வெளிப்பாடு வந்துச்சு. இந்த அடிப்பட்ட குருவி என்ன தெரியுமா, இலவசமாக வந்த குருவிங்க. 1 பைசா கிடையாது. 2 காசுக்கு வாங்கினால ஒரு குருவி ஓசி கொடுத்தான். அந்த ஓசி குருவியின் மேலே கூட கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. அவர் அறியாமல் அந்த ஓசி குருவி கூட கீழே விழாதுங்க. நானாக யோசித்தது, அந்த ஒரு குருவி எப்படி வந்துச்சுன்னு யோசித்து பார்த்தேன். இப்படி தான் பைபிள் படிக்கும்போது இன்ட்ரெஸ்டாக இருக்குங்க. 2 காசுக்கு 1 காசுக்கு 2 குருவியாக, 2 காசுக்கு 5 குருவியா. அப்போ என்ன யோசனை, ஒரு குருவி ஓசி குருவி, அந்த ஓசி குருவி கூட அவருடைய சித்தம் இல்லாமல் விழாது. அவர் அறியாமல் விழாதுங்க.
எந்தக்கு பேதுரை காப்பாற்றணுமோ காப்பாற்றுவார், எந்தக்கு சிலுவையில் அறையப்பட பேதுரை ஒப்பு கொடுக்கணுமோ அன்றைக்கு அவர் ஒப்பு கொடுப்பார். அவனுக்கு மகிமையான உயிர்த்தெழுதலை கொடுக்கும்படிக்கு, அவனுக்கு மகிமையான உயிர்த்தெழுதலை கொடுக்கும்படிக்கு. அதனால் என்ன பண்ணுங்க, நீங்கள் யாருக்கும் எதிர்த்து நிற்காதீங்க, உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பரிசுத்தம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் அறியாமல் இது எனக்கு நடக்கலை, இந்த காலையில் நான் நேற்று வாசித்த ஒரு வரலாற்று நிகழ்வை நான் சொன்னேன். ஆங்கிலத்தில் ஒரு பாட்டு நம்ம சபையில் கூட அடிக்கடியாய் பாடுவோம், இட் இஸ் வெல் வித் மை சோல். எல்லாம் என் ஆத்மாவுக்கு சரிதான், எல்லாம் சரியாகிடும், இட் இஸ் வெல் வித் மை சோல் சொல்லி ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பாடல் உண்டு. நம்ம ஆங்கில ஆறுதல் அடிக்கடியாகி பாடுவோம். நேற்று பண்ண ஒரு நல்லா இந்த மாதிரி பாடல்களை பாடக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட் பண்ணி ஒரு ஊழியக்கார்ட்ட கேட்டேன், தமிழில் இருக்கா அப்படின்னு கேட்டேன். எனக்கு தமிழ் வேர்ஷன் இருக்க மாதிரி தெரியல, அது ஹிம் சாங்கியுடைய ஹிம் புக்கில் இருக்குது, இட் இஸ் வெல் வித் மை சோல். யாருக்கா தமிழ் டிரான்ஸ்லேஷனில் தெரியுமானா தயவுசெய்து கொடுங்க, இல்லை யாராவது மொழிபெயர்க்க முடியுமானா மொழிபெயர்க்கலாம். மிக அருமையான ஒரு ஆங்கில பாட்டு, என்ன நடந்தாலும் சரி ஆண்டவரே இட் இஸ் வெல், எல்லாம் நல்லது தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலையை குறித்த ஒரு பாடல். அந்த பாடலின் பின்னணி நேத்தம் வாசித்த அது எழுதின ஒரு பேர் ஹொரேஷியா ஸ்டஃபோர்டு அப்படிங்கிறவர், 19th century. பிரியமானவர்களை 19th century எழுதப்பட்ட ஒரு பாடல். 1871 அவருடைய ஒரே பையன், 2 வயது பையன், ஒரே ஒரு ஆண் குழந்தை, அந்த 2 வயது குழந்தை இறந்து போயிடுது. அது மாத்திரமில்லை, சிகாகோ நகரத்தில் ஒரு பெரிய தீ விபத்து, அந்த தீ விபத்தில் அவருடைய சொத்து எல்லாம் அழிந்து போயிடுது. அவர் பை ப்ரொஃபஷன் லாயர், வழக்கறிஞர், ப்ளஸ் அவர் வந்து ரியல் எஸ்டேட்டும் செய்கிறவர். பிரியமானவளுடைய எல்லா சொத்தும் அழிந்து போயிடுது, மகன் இழந்தது தீ விபத்தில், எல்லாம் நாசமாகிடுச்சு. பிழைப்புக்காக அவங்க அமெரிக்காவில் வந்து லண்டன் வரணும்னு தீர்மானிக்கிறாங்க. தீர்மானித்தபடி இவங்களால் பரப்பிட முடியல, ஒரு சில காரியங்களை ஒழுங்கு செய்ய வேண்டியது இருந்தது. தன்னுடைய மனைவியையும் 4 மகள்களையும் லண்டனுக்கு கப்பலில் அனுப்பி வைக்கிறார். நான் பின்னால் வந்து உங்களோட கூட சேர்ந்து கொள்கிறேன்னு அனுப்பி வைக்கிறாரு. அவங்க அட்லாண்டிக் மகாசமுத்திரத்தில் அந்த கப்பல் போயிட்டுருக்கும்போது அந்த கப்பல் விபத்துக்குள்ளாகி 4 பெண் பிள்ளைகளும் இறந்து போய்ட்றாங்க. பிரியமானவர்களே, அந்த அம்மா மாத்திரம் அக்கறை போய் சேர்றாங்க, சேர்ந்துட்டு ஒரு டெலிகிராம் கொடுக்குறாங்க, சேவ்ட் அலோன். இன்றைக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு சொற்றொடராக மாறி இருக்கிறது, அது அந்த அம்மா கொடுத்த டெலிகிராம் தான், சேவ்ட் அலோன். அவர் வாழ்க்கையில் உடைந்து போகிறாரு, ஆனாலும் கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்கிறார். இங்கே உள்ள சில வேலைகள்லாம் முடிச்சுட்டு தனியாக இருக்கிற மனைவியோடு சேர்ந்து கொள்வதற்காக இவரும் கப்பல் யாத்திரையில் போகிறாரு. பிரியமானவர்களே, அதே அட்லாண்டிக் மகாசமுத்திரத்தில் எந்த இடத்துல அந்த கப்பல் விபத்து நடந்ததோ அந்த இடத்த இவருடைய கப்பல் கடக்கும்போது அந்த பரிசுத்தவான் எழுதின பாடல் தான், இட் இஸ் வெல் வித் மை சோ. அன்றவர் என்ன நடந்தாலும் என் ஆத்மாவுக்கு ஒன்று தெரியும், இட் இஸ் வெல் வித் மை சோல். உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பரிசுத்தம் பண்ணுங்க. இன்றைக்கி உலகம் முழுவதும் இந்த 200 ஆண்டுகளாக அந்த பாடலை பாடிக்கிட்டு இருக்காங்க. ஆங்கில ஆல்பத்தில் அதிகமாக அந்த பாடல் இல்லாமல் இருக்காது. எல்லா ஃபேமஸ் ஹிம் சிங்கர்ஸும் அதை பாடியிருப்பாங்க, இட் இஸ் வெல் வித் மை சோல். நீங்கள் கூட யூடியூப்பில் கேட்கணும், கேளுங்க, மிக அருமையான ஒரு பாடல். பிரியமான லேக்கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. நான் முடிக்கிறேன், தொடர்ந்து வாசியுங்கள். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமா இருங்கள். 11th. பிரியமானவர்களே, நீ ஏன் ஞானசனம் எடுத்த, நீ ஏன் நகையை கலத்துற, நீ அப்படி உடுத்துற, ஏன்னா நீ மாத்திரம் என்னடா ஃபார்மல்ஸில் வர, நீ என்ன எங்களை மாதிரி பைத்தியக்கிற மாதிரி இல்லை கேட்பாங்க. இங்கே பெண் பிள்ளைகள்கிட்ட கேட்பாங்க, நீ மாத்திரம் எப்படி ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்க, நாங்கள்லாம் எவ்வளோ ஃபேஷனபிளாக இருக்கோம், நீ மாத்திரம் ஏன் சேட்டிங் வர மாட்டேக்கிற, நாங்கள்லாம் சேர்ந்து கிளாஸை கட் அடிச்சுட்டு மாலுக்கு போகிறோம், அங்கேருந்து 2 பாய்ஸ் வர்றாங்க, நம்மெல்லாம் சேர்ந்து மாலுக்கு போகிறோம், நீ ஏன் வர மாட்டேங்கிற, உனக்கு ஏன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நீ ஏன் இப்படி இருக்கிற கேட்பாங்க. இங்கே உங்கள்கிட்ட கேட்குறவங்களுக்கு எல்லாம் சாந்தத்தோடும் உத்தரவு சொல்ல ஆயத்தமான. உங்கள் நம்பிக்கை என்ன, நீங்கள் ஏன் உலகத்தாரிலேருந்து வேறுபட்டு இருக்கிறீங்க, நீங்கள் ஏன் மற்ற செல்ல கேட்பீங்க, ஏன் நீ மற்ற ஊழியர்களை போல இல்லை, நீ ஏன் இப்படி சத்தியம் சத்தியம் என்ற ஒரு பெரிய பாஸ்டர் சொன்னார். தம்பி
நீ இப்படி சத்தியம் சத்தியம்னு பேசினா நீயும் மைக்கு மட்டும்தான் இருக்கணும், எல்லாம் போயிடுவாங்கன்னாரு. நான் சொன்னேன், அண்ணன் எல்லாரும் பண்ண போகிறேன், நான் மைக்கு வச்சு என்ன பண்ண போகிறேன், போகிறவங்க மைக்கும் எடுத்துகிட்டு போக சொல்லுங்க அண்ணன், போகிறவங்க மைக்கும் எடுத்துகிட்டு போக சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. நீ ஏன் இப்படி இருக்க? பெரியம்மாள், உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய வாழ்க்கை முறை, நீங்கள் ஏன் நகை போட்டிருக்கீங்க, நீங்கள் ஏன் நகை போடலை, நீங்கள் ஏன் இப்படி உடுத்துறீங்க, ஏன் உங்கள் திருமணத்தில் தாலி கட்டலை, ஏன் இப்படி செய்கிறீங்க கேட்பாங்க. இங்கே அவங்க கேட்குறாங்கங்கிறதுக்காக நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. அவங்க கேட்குறாங்கன்னு கோவப்படாதீங்க. அவங்க கேட்பாங்களேன்னு சொல்லி எல்லோரும் கேட்பாங்களே, எல்லோரும் ஏன் இப்படி ஏன் இப்படின்னு கேட்பாங்களேன்னு போய் தாலி கட்டிடாதீங்க. இல்லை ஏன் எங்கள் இஷ்டப்படி நாங்கள் செய்வோம் அப்படியும் கோவப்படாதீங்க. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்மிடத்தில் கேட்கிறவர்களுக்கு நம்முடைய விசுவாசத்தை குறித்து, நம்முடைய வாழ்க்கை முறையை குறித்து, நம் அங்கே விசுவாசம் என்பது வாழ்க்கை முறை, நம்முடைய வாழ்க்கை முறையை குறித்து நம்மிடத்தில் கேட்கிறவர்களுக்கு எல்லா சாந்தத்தோடும் பதில் சொல்ல ஆயத்தமாயிருங்க. எல்லா சாந்தத்தோடும் பதில் சொல்ல கோவப்படக்கூடாது. ஆமாம், என் இஷ்டம், என் கல்யாணம் நான் எப்படி வேணாலும் கட்டுவேன், உனக்கு என்ன அப்படி கேட்காது. ஏன் தாலி கட்டில சொல்லுங்கள், ஏன் மோதிரம் மாத்தில சொல்லுங்கள், சொல்லிக் கொடுங்க. ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணுற சொல்லிக் கொடுங்க. அவங்க கேட்பாங்களேன்னு சொல்லி அவங்கள போல் மாறிடாதீங்க. அவங்க கேட்குறாங்களேன்னு கோவப்படாதீங்க. உங்களுடைய விசுவாசத்தை குறித்து, வாழ்க்கை முறையை குறித்து உங்களிடத்தில் கேட்கிறவர்களுக்கு எல்லா சாந்தத்தோடும் பதில் சொல்ல ஆயத்தமாயிருங்கள். 12வது இந்த ஒரு குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். பிரியமானவர்களே, 16 வசனத்திலிருந்து வாசியுங்கள். கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல்மனசாட்சியுடையவர்களாயிருங்கள். பிரியமானவர்களே, 16லிருந்து 22 வரைக்கும் நம்ம வாசிக்கணும். எல்லாவற்றையும் வாசிக்க நேரம் இல்லை. இந்த குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நர்மனசாட்சி உடையவர்களாக இருங்க. லெட் திஸ் பி யுவர் கோல். இது உங்களுடைய லக்காக இருக்கட்டும். யார் என்னை பற்றி என்ன சொன்னாலும் சரி, என் மனசு என்னை பற்றி என்னங்க சொல்லுது. இது ஒரு சின்ன பிரசங்க குறிப்பு, யாராவது வேணால் எடுத்துக்கோங்க. 5 சாட்சிகள் நமக்கு வேணும். 1 சாட்சி, நம்ம சபையார், நம்முடைய வீட்டார், ரட்சிக்கப்பட்டவங்க நம்மை பற்றி என்ன சாட்சி சொல்கிறாங்க. பாஸ்டர் ராபர்ட் சைமனா, அவர் ரொம்ப பண ஆசை பிடிச்சவர், ரொம்ப மாய்மலைக்காரர், பணக்காரங்கன்னா அப்படியே ஒழுகுவார், அப்படி ஏதாவது சாட்சி இருக்கா? என் விசுவாசி என்னை பற்றி, என் சபையார் என்னை பற்றி என்ன சாட்சி சொல்லுவாங்க? வேணால் ஒன்று சொல்லுவாங்க, கோபம் மாத்திரம் மூக்குக்கு மேலே வரும் இருக்குமாங்க, அது வேணால் ஒன்று சொல்லலாம். பெரிய மாணவர்களே, சபையார், விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள், உடன் ஊழியர்கள், அவங்களுடைய சாட்சி என்ன? கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மளை கொடுத்து சொல்கிற சாட்சி முதல் சாட்சி. அந்த சாட்சி நமக்கு வேணும். 2வது, உலகத்தார், நம்மோடு கூட பணி செய்கிறவங்க, அவங்க நம்மளோட நண்பர்களாக இருப்பாங்க, சாதாரணமாக இருக்கலாம், அவங்கள நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்க? உங்கள் கலீக்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ், ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, அவங்க உங்களை பற்றி சொல்கிற சாட்சி. 3வது, ரொம்ப முக்கியமானது, உங்களுக்கு எதிராக இருக்கிறவர்கள், உங்களை பகைக்கிறவர்கள், உங்களை வெறுக்கிறவர்கள் உங்களை பற்றி சொல்கிற சாட்சி. அவங்க உங்களை வெறுக்கிறாங்க, ஐயோ எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது, அதனால அவன் குறை சொல்ல முடியாது, நல்ல பையன்தான், அந்த பிள்ளை நல்ல பிள்ளை, ஆனால் நம்ம கூடலாம் சேர மாட்டான், ரொம்ப பெருமைக்காரி, அது பக்தி பூனைங்க, அது பக்தி பூனை, நமக்குள்ளாம் சேராதுங்க, நம்மளை வெறுப்பாங்க. ஐயோ அந்த ஊழியக்காரரா, அவரெல்லாம் நம்மளை மாதிரி ஜாலியாலாம் இருக்க மாட்டாங்க, அவர் ரொம்ப சுடுமுஞ்சிங்கன்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் நம்மை வெறுக்கிறவர்கள் நம்மை பற்றி சொல்கிற சாட்சி. முதலாவது நம்முடைய விசுவாசிகள், நம்முடைய குடும்பத்தார். 2வது, பொதுவான உலகத்தார். 3வது, நம்மை வெறுக்கிறவர்கள். 4வது, தேவன் நம்மை பற்றி சொல்லுகிற சாட்சி. பரலோகத்தில் என்னை பற்றி என்ன சாட்சி உண்டாயிருக்கு? ஆண்டவர், பரிசுத்தாவியானவர் என்னை பற்றி என்ன சாட்சி சொல்லுவார்? யோவானை பற்றி அவர் சொன்னால், அவன் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தான் அப்படின்னு அவனை பற்றி சாட்சி சொன்னார். ராபர்ட் சைமனை பற்றி தேவன் என்ன சாட்சி சொல்லுவார்? மற்ற எல்லா சாட்சியை விட தேவன் என்னை பற்றி என்ன சொல்லுவாருங்கிறதான் முக்கியம். ஏன்னா 1000 பேர் நல்லவன் என்று சொன்னாலும் தேவன் என்னை கெட்டவன்னா எனக்கு பிரயோஜனம் இல்லை. 1000 பேர் என்னை கெட்டவன் சொன்னாலும் தேவன் என்னை நல்லவன் சொன்னால் நான் ரொம்ப பொருட்படுத்த வேண்டாம். தேவன் என்னை பற்றி என்ன சொல்லுவார்? பிரியமானவர்களே, இந்த 4 சாட்சிகளையும் தாண்டி என்னுடைய மனசு என்னை பற்றி என்ன சாட்சி சொல்லுது?
நல்ல மனசாட்சி எனக்கு இருக்கு. என் மனசு சொல்லுகிற சாட்சியே எனக்கு புகழ்ச்சியாக இருக்கும். என் சத்துருக்கள் சொல்கிற சாட்சி அல்ல, என் மித்திருக்கள் சொல்லுகிற சாட்சி அல்ல, பிரியமலை என்னுடைய சபையார் சொல்லுகிற சாட்சி அல்ல, என் மனசு என்னை பற்றி என்ன சொல்லும். பிரியமானில் நான் உலகம் முழுசும் ஏமாற்றலாம். சபையெல்லாம் அப்படியே பக்தி வேஷம் போட்டு அப்படியே இயேசு அப்படியே இயேசுவோடு பேசுகிறேன், இயேசுலோ இயேஸ் இயேஸ் அப்படின்னு அப்படியே டைரெக்டாக ஆண்டவரோட பேசுகிற மாதிரிலாம் கூட நான் சீன் காட்டிடலங்க. ரொம்ப ஈஸி, நல்லா ட்ராமா ஃபீல்டிலேருந்து வந்து என்னை நடிக்க விட்டிங்கன்னா நல்லா நடிச்சிடுவேன். பிரியமானவர்கள் அப்படியே ஆண்டவர் பேசுகிற மாதிரி உங்கள் எல்லாருக்கும் நல்ல சீன் போடணும்னா யாராவது நடிக்கிறாள் என்று சொன்னால் அவளோடு குறைவில்லாமல் நடிப்பேன். ஏன்னா நான் நடிக்கிறதுக்குன்னே வந்தவேன், அதனால் அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. சபைக்கு முன்னாலெல்லாம் நடிச்சிடலாங்க. சபையார் எல்லாரையும் நம்ம பண்ணிடலாம், டிவியில் எல்லாரையும் நம்ம பண்ணிடலாம், அதெல்லாம் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. என்ன நான் நம்ப பண்ண முடியுமா? நான் பொய் சொல்லிட்டு நான் பொய் சொல்ல பொய் சொல்ல பொய் சொல்ல இல்லை நான் பொய்யே சொல்ல நான் பொய்யே சொல்ல பொய்யே சொல்ல அப்படின்னு சொன்னால் நான் ஏமாந்துடுவேண்ணா? என்ன நான் ஏமாற்ற முடியுமா? தேவனை ஏமாற்ற முடியாது. சரி அதை விட்டுருங்க. உலக பிரகாரமாக நான் யாரை வேண்டுமானாலும் ஏமாற்ற முடியும், என்னால் என்னை மாத்திரம் ஏமாற்ற முடியாது. அப்படி ஒருவனாலே தன்னை ஏமாற்ற முடியுமானால் அவன் மென்டலாக இருக்கணும். நார்மல் பர்சனால் அவனை அவனால் ஏமாற்றவே முடியாது. நம்முடைய லக்கு என்னுடைய மனசு என்னை பற்றும் சொல்லு சாட்சி எனக்கு புகழ்ச்சியாக இருக்கும். என் மனசு என்னை பற்றி என்ன சொல்லுது? உன் மனசு வந்து நீ பொம்பளை பொறுக்கின்னு சொன்னால் நீ பொம்பளை பொறுக்கித்தான். நீ பொம்பளைகளை பார்த்து நீ இப்படி பின்னாலே போவ அப்படின்னு உன் மனசு சொல்லுமானா நீ பொம்பளைக்கு பின்னால் போகிறவன் தான். எல்லோரும் ஒன்று பக்திமான்னு சொன்னாலும் சரி, உன் மனசு வந்து வந்துட்டு உலக இச்சை இருக்குன்னு சொன்னால் உலக இச்சை இருக்குது. நம்ம என்ன தான் துறவரம் போட்டாலும் சரி, துறவி போல் உடுத்தினாலும் சரி, வெள்ளை அங்கி போட்டாலும் சரி, காவி அங்கி போட்டாலும் சரி, உலக பொருள் வேணும், இங்கே லேண்ட் வாங்கி போடணும், அங்கே லேண்ட் வாங்கி போடணும், அங்கே பேங்கில் காசு வைக்கணும், தலையின கடையில் கட்டுக்கட்டாக பணம் வைக்கணும்னு நீ யோசித்தேன்னா நீ என்ன வேஷம் போட்டாலும் நீ பணம் ஆசை பிடித்தவன் தான். உன் மனசு உன்னை பற்றி என்ன சொல்லுது? ஏன்னா பண ஆசை இல்லைன்னு என் மனசு சொல்லுமா? எனக்கு பொண்ணாசை இல்லை பெண்ணாசை இல்லைன்னு என் மனசு சொல்லுமா? பெரியமல்லவர் சொல்கிறாரு, நல் மனசாட்சி உடையவர்களாக இருங்கள். எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு இந்த 12 காரியங்களையும் இந்த வருஷத்தினுடைய கடைசிக்காக மாத்திரமல்ல உங்கள் ஜீவிய காலம் முழுவதும் ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவங்க இதை உங்களுடைய லக்காக எடுங்கள். இதை உங்களுடைய லக்காக எடுங்க. எல்லா குறிப்புகளையும் நம்ம திரும்பி பார்க்க நேரமில்லை, வேகமாக சொல்லி கடந்து போகிறேன். முதலாவது என்னது பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு நாள் பார்த்து சொல்லுங்களேன். முதலாவது ஒருமனப்பட்டுள்ளா இருங்க. நல்லா சத்தமாக சொல்லணும், பயப்படாதீங்க. நான் சேர்லெலாம் ஏறி நில்லுன்னு சொல்ல மாட்டேன், தப்பாக சொன்னேன். ரெண்டாவது இரக்கம் உள்ளவர்களாக இருங்க. மூன்றாவது சகோதர ஸ்நேகம். நாலாவது மன உருக்கம். ஐந்தாவது இரக்கத்தால் நிறைந்தவர்களாக இருங்க. ஆறாவது தீமைக்கு தீமை செய்யாதீங்க. ஏழாவது உதாசீனத்துக்கு உங்களை யாராவது திட்டினாங்கன்னா வயதாங்கன்னா திரும்பி திட்டாதீங்க. எட்டாவது ஆசீர்வதிங்க, அப்போ தான் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும், ஆசீர்வதிங்க. ஒன்பதாவது அதான் பார்த்தா அந்நிய பாஷையா இன்னும் கொஞ்சம் சத்தமாக சமாதானம். நீங்கள் நல்லா இருக்கணும்னா நல்ல லைவ்லியாக இருக்கணும்னா ஜீவனை விரும்புனீங்கன்னா நல்லா சந்தோஷமாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா சமாதானமாக இருக்கணும், எல்லா நாளும் நல்ல நாளாக இருக்கணும்னு விரும்புனீங்கன்னா ரொம்ப முக்கியமான குறிப்பு, நீங்கள் சமாதானத்தை தேடுங்க. யாவரோடும் சமாதானமாக இருக்க நாடுங்க, நீங்கள் ஜாலியாக இருக்கலாம். பத்தாவது கர்த்தர் உங்கள் இருதயத்தில் பசு யார் என்ன திட்டினாலும் சரி ஆண்டவர் ஏதோ நோக்கத்தோடு அனுமதிச்சிருக்காரு, இட் ஷால் பி வெல், எல்லாம் சரியாக போயிடும், ஆண்டவர் நன்மையாக முடிய பண்ணுவார்னு சொல்லி உங்கள் இருதயத்தில் அவரை பரிசுத்தம் பண்ணுங்கள். 11வது உலகத்தால் உங்களை குறித்து உங்கள் விசுவாசம் உங்கள் வாழ்க்கை முறையை கேட்குறவங்ககிட்ட கோவப்படாமல் எரிச்சல் படாமல் பயப்படாமல் சாந்தத்தோடு உத்தரவு சொல்ல ரெடியாக இருங்க, ஆயத்தமாக இருங்க. எனக்கு தெரியாது ஏன் நகப்பில்லை எங்கள் வீட்டில் கழட்டி விட்டாங்க, ரொம்ப கஷ்டம்,
அதனால் எங்கள் அப்பா எடுத்து அடகுகட்டில் வச்சுட்டாரு அப்படி சொல்லாதீங்க. ஏன் போடல? ஏன் உங்கள் கல்யாணத்துலலாம் தாலி கட்ட மாட்டிங்களா? ஒருத்தர் சொன்னார், என்னங்க உங்கள் பெந்தகோஸ் வாழ்க்கை என்னங்கன்னு கேட்டேன். கல்யாணத்தில் சண்டை போட மாட்டேங்கிங்க, சாவு வீட்டில் அளவு மாட்டேங்கிங்களேன்னு. அவருக்கு வருத்தத்தை பாருங்கள், கல்யாணம் வேணால் சண்டை இருக்கணும், கலாட்டா கல்யாணம், கல்யாணம் வேணால் சண்டை இருக்கணுமா, சாவு உடனே அழணுமா. உங்கள் கல்யாணத்தில் இருங்க, கல்யாண வீட்டில் அழ சண்டை போடவும் மாட்டேங்க, சாவு வீட்டில் அளவும் மாட்டேங்கிங்களேன்னு. சரி இருக்கட்டும் பெரியம்மல். கடைசியாக பன்னெண்டாவது என்னது? உங்கள் மனசு நல் மனசாட்சி உடையவர்களாக இருங்க. இது நம்முடைய வாழ்க்கை இலக்காக எடுத்துக்கொள்வோம். ஆங்கிலத்தில் ஃபைனலி என்று ஆரம்பிக்குது, ஃபைனலி என்று அல்ல, திஸ் இஸ் அவ அத்தம். நல்ல தமிழ் சார், இதுதான் என்னுடைய அத்தம், இதுதான் என்னுடைய முடிவு, இதுதான் என்னுடைய கோல், இதுதான் நான் கோல் செட் பண்ணியிருக்கேன். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கர்த்தர் எனக்கு தரும்படியாக நம்ம ஜெபம் பண்ணுவோம்.